I'm going to go to the hospital.
இப்பொழுது இடம்பெற்றிருந்த சம்பவம் உண்மையிலே எல்லோருக்கும் ஒரு அதிருப்தியை தந்திருக்கும் நம்புகின்றோம். ஏனென்றால் இப்பொழுது பாதுகாப்பு படையினருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே அரசு பொத்தியில் பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்கள், அதே போன்று பிரதேச சபை தவிசாளர், அதே போன்று சட்டத்தரணிகள் ஆகியோருக்கு முன்னிலையிலே பாதுகாப்பு படையினருக்கு மத்தியில் மிகவும் ஒரு பாரிய ஒரு இங்கே போராட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தின் மத்தியே ஒரு தீர்வு எட்டப்பட்டது. என்னவென்று சொன்னால், இவர்கள் இன்று பொத்தியில் பிரதேச செயலகத்திற்கு முன்னால் சென்று இதற்கான ஒரு தீர்மானத்தை எடுக்கப் போவதாகவும், அதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 20 பேர் கொண்ட ஒரு குழுவினர் மாத்திரமே இங்கே அவர்களுக்கு இங்கே அனுமதி வழங்கப்பட்டதாகவும், இப்பொழுது இங்கே பொத்தியில் புலிசினுடைய பொறுப்பு அதிகாரி அவர்களினால் இங்கே ஒரு தீர்மானம் எட்டப்பட்டது. எனவே அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க 20 பேர் கொண்ட ஒரு குழுவினர் மாத்திரமே இங்கே இப்பொழுது நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அங்கே என்னென்ன தீர்மானங்கள் அங்கே எட்டப்படுகின்றது, எவ்வாறான விடயங்கள் அங்கே பேசப்படுகின்றது போன்ற விடயங்கள் பேசப்படுகின்றது போன்ற விடயங்களை நாங்கள் இப்பொழுது அங்கே சென்று நாங்கள் பார்வையிட முடியும். எனவே தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். உண்மையிலே மிகவும் ஒரு கவலைக்கிடமான விடயம், தனது இருப்பை கோரி இப்பொழுது இவர்கள் இங்கே விரைந்து சென்று இந்த தீர்மானத்தை எட்ட வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே இந்த அனைவரும் தன் உயிரை துச்சமாக கூட நினைத்து இப்பொழுது அவர்கள் இந்த போராட்டத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து பொத்தியில் பிரதேச செயலத்துக்கு முன்னால் சென்று அங்கே உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து நேரில் தர காத்திருக்கின்றோம். பைக்கில் 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 ஒன்று வேணும் போல நம்மளை பைக்கில் அங்கே இருக்கு, நான் எடுத்துக்காத வரல. தம்பி மோட்டையில் வரங்கோ தம்பி, இப்ப
வயர் கொஞ்சம் ரிடியூஸ் ஆயிட்டாங்க கடும் கஷ்டமா இருக்கு இந்த இது வரைக்கும் தாங்க प्रदेश से मणमले संबंध सब अंग
பொத்திவில் பிரதேச செயலகத்தை நாங்கள் அண்மித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது பெரும் திரளான மக்கள் இப்பொழுது பொத்திவில் பிரதேச செயலகத்துக்கு முன்னால் அங்கே ஒன்று கூடக்கூடிய ஒரு நிலைமை இப்பொழுது அங்கே நாங்கள் கௌரவ உறுப்பினர்களும் அதே போன்று சட்டத்தரணிகள் அதே போன்று இந்த ஊரில் இருக்கின்ற புத்திஜீவிகள் மற்றும் இனவர்கள் அந்த விடயம் சார்பாக இப்பொழுது நாங்கள் அனைவரும் இப்பொழுது பொத்திவில் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இப்போ நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். எனவே இப்பொழுது அங்கே சென்று நடக்க இருக்கும் விடயங்கள் இப்பொழுது நாங்கள் நேரடியாக உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம். இப்பொழுது இப்பொழுது அங்கே இப்போ நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்றீர்கள். இப்போ பொத்திவில் பிரதேச செயலகத்துக்கு முன்னால் செல்வதற்காக இப்பொழுது நாங்கள் பொத்திவில் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் அவர்கள் இப்பொழுது எங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு மறுத்துக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் கூட 20 பேர் கொண்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையினருக்கு மாத்திரமே இப்பொழுது அனுமதி வழங்கப்பட காத்திருக்கின்றது. இப்பொழுது அவர்கள் போலீஸ் படையினர் இப்பொழுது அவர்கள் தடுத்து வைக்கப்படுகின்றார்கள். யார் யார் செல்ல வேண்டும் என்பது சம்பந்தமாக இப்பொழுது அங்கே இப்பொழுது நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். இப்பொழுது 20 பேர் கொடுத்த இப்பொழுது உறுப்பினர்கள் இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களாக பொத்தியில் பிரதேச சபையின் முன்னாள் கௌரவ தவிசாளர் வாசித் அவர்களும் அதே போன்று சட்டத்தரணி அதே போன்ற ஊடகவியலாளர் முஷாரப் முதினாவில் அதே போன்ற கௌரவ உறுப்பினர் தாஜுதீன் அவர்கள் அதே போன்ற கியாஸ் அவர்கள் அதே போன்ற ரமேஷ் மற்றும் இன்னும் நிறைய சொந்தங்கள் இப்பொழுது எங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் இப்பொழுது பொத்தியில் பிரதேச செயலகத்துக்கு நாங்கள் இப்போது உள்ளே செல்ல இருக்கின்றோம். இப்பொழுது எங்கள் 20 பேர் கொண்ட அணி இப்பொழுது நாங்கள் இல்ல உள்ளே இப்போது நாங்கள் அனுமதிக்கப்படுகின்றோம். நாம் 20 பேர் கொண்ட ஒரு குழுவிற்கு ஆரம்பத்திலே அனுமதி கோரியிருந்தார்கள்.
இப்பொழுது அது கூட இப்பொழுது மறுக்கப்பட்டிருக்கின்றது. 10 பேர் கொண்ட குழுவாக மாத்திரமே அவர்கள் அங்கீகரிக்கப்பட இருக்கின்றார் என்பதற்காக இப்பொழுது எங்களுடைய நுழைவாயில் இங்கே தடுக்கப்பட்டது. போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் இங்கே தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் 20 பேர் கூட இப்பொழுது அனுமதிக்கப்படவில்லை. 10 பேர் என்பதும் கூட இப்பொழுது சந்தேகத்திற்கிடமான இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இங்கே யார் யார் எத்தனை பேர் இங்கே உள்வாங்கப்படுகின்றார்கள் என்பதை சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் இப்பொழுது கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் இங்கே நடக்கின்ற சம்பவங்களை. எனவே இது மக்களின் உரிமைக்கான போராட்டம் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே யாவரும் இதில் பங்கெடுத்து இதற்கான உரிமைகளை பெற்றுக் கொடுக்க நாம் அனைவரும் முன்வர வேண்டும். அதற்காக எமது ஊர் பிரதேசாவை கௌரவ உறுப்பினர்கள், அதே போன்று தவிசாளர், அதே போன்று சட்டத்தரணி இன்னும் பல புத்திஜீவிகள் இங்கே இப்பொழுது இந்த களத்தில் இறங்கி இருக்கின்றார்கள். உண்மையிலே இது ஒரு தீர்வுக்கு எட்டும் என்ற நம்பிக்கை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இங்கே என்ன நடக்கப் போகின்றது என்பதை. எனக்கு வேலை இருக்கப்பா, அடியே சொல்லல, எனக்கு வேலை இருக்கு, இன்னைக்கு இப்பொழுது உண்மையிலே இப்போ மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே 10 பேர் கொண்ட குழுவாக இப்பொழுது நாங்கள் உள்ளே வந்து நுழைந்திருக்கின்றோம். முக்கியமான சில பிரமுகர்கள் இப்பொழுது நாங்கள் சந்திக்க காத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது மிகவும் ஒரு பாரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியிலே இப்பொழுது இந்த சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டது. இங்கே அனுமதிக்கப்பட்ட 10 பேர்களும் இப்போ அவர்களே தான் இருந்து கொண்டு இங்கே தனக்கு தீர்வு கிடைக்க வேண்டும், இதற்கு பொத்திவில் பிரதேச செயலாளர் இங்கே வந்து முன்வர வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இது சம்பந்தமாக நாங்கள் மிகவும் சிரமத்துக்கு மத்தியிலே தான் இந்த 10 பேரும் உள்வாங்கப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே அனைவரும் பொத்திவில் பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர்கள், அதே போன்று சட்டத்தரணிகள் ஆகியோர் இப்பொழுது உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். பொத்திவில் பிரதேச செயலாளர்கள் அவர்கள் வரும் வரைக்கும் தாங்கள் இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் ஒரு தீர்வை எட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இப்பொழுது உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று ஒரு தீர்மானத்தில் இருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் சற்று அவர்களிடம் சென்று இதற்கான தீர்மானம் என்ன என்று நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள காத்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் எமது பொத்திவில் பிரதேசத்துக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற எமது பொத்திவில் பிரதேச சபையின் கௌரவ முன்னாள் தவிசாளர், அதே போன்று கௌரவ பொதுச உறுப்பினர்கள், அதே போன்று இந்த வேளையில் நாங்கள் இப்பொழுது பொத்திவில் பிரதேச செயலகத்தின் முன்பால் நாங்கள் 10 பேர் கொண்ட குழுவை நாங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையிலே பொத்திவில் பிரதேச சபையின் கௌரவ முன்னாள் தவிசாளர் அவர்களோ, அதே போன்று சட்டத்தரணிகள், அதே போன்று கௌரவ உறுப்பினர்கள் இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் நாங்கள் இப்பொழுது இன்றைய நிலைப்பாடு பற்றி நாங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்ள காக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக பொத்திவில் பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் முன்னாள் தவிசாளர் அவர்கள் இப்பொழுது நாங்கள் கலந்துரையாட காத்திருக்கின்றோம்.
அஸ்லாமு அலைக்கும் உண்மையிலேயே நாங்கள் கடந்த பல நாட்களாக பொத்தீர் பிரதேசத்தினுடைய மண்மலை பிரதேசத்திலே தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்திற்கான வளவு அளவீடு செய்வது சம்பந்தமாக எல்லை கட்டேடு சம்பந்தமாக ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக நாங்கள் இவ்விடத்திலே எங்களுடைய சட்டத்தரணிகள் வேட்பாளர்கள் பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் இந்த பிரதேச நேரலையூடாக மக்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். இந்த பிரதேசத்திலே அந்த தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையத்தை காட்டி கொடுத்தவர்கள் முஸ்லீம்கள் என்று பராமரிப்பவர்கள் முஸ்லீம்களாக இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எந்த விதமான சிங்கள குடியேற்றமும் இல்லாத அந்த இடத்திலே 72 ஏக்கரை மூதுமா வியாதிக்காக கையகப்படுத்தப்படுகின்ற நிலைமையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த பிரதேசத்திலே வாழ்கின்ற 50,000 மேற்பட்ட மக்களுடைய மரணத்தில் தான் அந்த 72 ஏக்கரிடம் கொள்வனம் செய்யப்பட வேண்டும், கையகப்படுத்தப்பட வேண்டும். ஒரு நாளுமே நாங்கள் சம்மதிக்கப் போவதில்லை. நாங்கள் இந்த பொட்டி பிரதேசத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களும் 30 ஏக்கர் 3 ரூட் 2 பர்சஸ் காணியை அங்கிருக்கின்ற 40 குடும்பங்களை விடுவித்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஒரு நாளுமே 72 ஏக்கர் காணியை நாங்கள் விட்டு கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அந்த நிலைமை தொடர்பாக இருந்து இப்போது அவை களவிலே அவை செய்யப்படுகின்ற இந்த இடத்திலே எல்லை கற்கள் பிராவித்தியா டிபார்ட்மெண்டினால் போடப்படுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய மையத்தேலுக்கு மத்தியில் தான் அந்த இடம் கொள்ளையிடப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அத்தனமே அபி சிங்களின் திகா கேந்த கவர்த்தி லங்கா ஜீவத்தன் தமிழ முஸ்லிம் சிங்கள ஜனதாவை தனகண்டோனே மெதனம் பொத்தி பிரதேசே மூது மகா வியாதிகள் சஸ்தான இத்தியனவா ஏகட அமத்தரவ பிராவித்தியா டிபார்ட்மெண்ட் ஆயத் அக்கர்தியா ரூட் டு நாக் பேச்சஸ் தக இடமத்தியனவா ஏக இத்தா சாசி அத்தபாக் வசரே மேங்கர்ல கசத்தல்ல நிவேதன தியனவா நமுத் மே ஆண்டுவே அபே சந்தேதிக எப்பாகியலா தமிழ முஸ்லிம் சந்தை பா அபி மெடி ஜனதாவங்க சந்தை வித்ரை ஓனகிலா மெத்தன மே இடம அக்கர ஹத்தேக ஆபா கந்த உற்சாக கன்னவா ஏகட பொத்தியில் ஜனதாவே விருதுதாவ பெண்ணடதமை அதே இல்ல இன்னி அபி ஏ அக்கர ஹத்தேக பெண்ணர பே இத்தாஸ் நமசி ஹத்த ஏக எத்தாஸ் நமசி பனஸ் ஏகவசரதமை ஏக மேங்கல தீனவா நமுத் இத பஸ்ஸே எத்தாஸ் நமசி ஹத்தபா வசரே ஏக அக்கர தியா ரூட் துணா பேச்சஸ் தகட அடுவலா தீனவா ஏ மெடிமே திமுனே அக்கர ஹத்தல்ஸ் தகக மினிசுகே 15 சிரினவா எத்தனை புராவஸ்து மக்கு நெத்த கீழ கேசர்கால தீனவா ஏ மை தீன கோட மே மே பிரதேசே எக்கனக் வெடிச்ச சுழு ஜனதாவங்க சந்தை பாக்கிறா வெடி சந்தை தீன எக்கனாகே அத மூதுமா வேற இன்னே ஆமுதூர் எக்கனாதமே முழு பஜயம் முழு ஆரச்சாவத் உதல இன்னவா அபி ஏகல விருத்த வனவா அப்ப இடமே கவதா அபி நிதாஸ் கால தந்த கமத்தினே ஏமா ஏவாகே ரஜி ரயவனா கேசர் கால எக்கவே ஹத்ததக கன்னவனாங் அப்பே பேகே அபி ஒக்கம மல்ல பொத்திரின்ன முஸ்லிம் மினிஸ் ஒக்கம மல்லதவை அக்கர ஹத்ததக கன்னவனே மேகடே உதல கீனவா முஸ்லிம் இதுவரை எம்மொழுகு தமது கருத்துக்களை வெளிப்படுத்திய பொத்திவிலும் பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் முன்னாள் தவிசாளர் வாசித் செலவர்களுக்கு இந்த வழி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கலாம். அதே போன்று இப்பொழுது அடுத்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக எமது சட்டத்தரணி ஊடகவியலாளர் முஷாரப் முத்தின் நவீன் அவர்கள் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். அவர்களுடைய கருத்து நிலைப்பாடு பற்றி தெரிந்து கொள்வதற்காக இதில் மே பிரச்சனை சம்பந்தமே திகின் திகட்டாப்பி கதாக்கரில் தீனுவோம். நீங்கள் அப்போ சபாபதி மே
मुकदमे प्रश्न तीन वकील दिगिन दिगट कथाकर मम आये एक रिपीट कर मम कमति ने मेतने ये अपी वाड़ीवेला इंडकेला मम पेदी इश्वर की अंडोण ये अभी पब्लिक जनता महाजनता ओकम एक्तला मे इन निलधारीटे ये वगे डी एस टाइ कथाकर सेवे डिपार्टमेंट रूल्स तीन वो सेवे डिपार्टमेंट मणिंडे इनकोटे जनता महाजनता ऐकट विरोध ना सेवे डिपार्टमेंट मे मेवा सेवे कर मे जनता विरोध केला रिपोर्ट मेके नत्र कंडकुड़वा नेतना डी एस टाइ कथाकर मनोहर डी एस क्यू आना अभी अन्ना के निलधारी ये क्यू ईट पश्चिम में अभी डी एस टाइ कथाकर डी एस क्यू महाजनता के असम कारगे दंड के ඊට පස්සේ අපි දැන් අතන හිටපු ඔක්කොමලා අස්සම් කරලා ලියුමක් ලේස්ති කරා ඊට පස්සේ තව OIC ඇවිල්ලා SP ඇවිල්ලා මෙතන මොකද්ද ප්‍රශ්නයක් යන්නේ මොකද්ද මේ තීරණය ගත්ත කියලා දැන් නැතුව දැන් අර බලය පාවිච්චි කරලා මේක නවත්තන්න බලනවා බලය පාවිච්චි කරලා අපිව කූඩුවට දාලා කරන්න වැඩ නෙමෙයි මේක මේක මිනිසුන්ගේ ජනතාවගේ අයිතියක් ජනතාවගේ ෆන්ඩමන්ටල් රයිට්ස් එක ඒක කඩන්න බෑ අපි නීත්‍යානුකූල ඊයේ අක්කර 30යි අක්කර 9යි ඔක්කොම ඒගොල්ලන් මනින් අපි තමයි සහයෝගය දුන්නා අපි සපෝට් එක දුන්නා ඒකත් පොඩි රැස්වීම එකක් කරලා පැහැදිලි කරලා ඒක කරවා කරා ඒ වගේ පුරාවිද්‍යා සම්බන්ධගෙන 72යි අක්කර එතුලෙන් ගීලා චෙක් කරන්නට අපි රැස්වීම එකක් කරලා මොකද කරන්න යන්නේ කියලා ජනතාවට පැහැදිලි කරලා ඒ වෙලෙත් ඒක ඉස්සර කරා දැන් ඊයේ DS කිව්වා 70යි අන්තිම මේ OIS ආවා ඊට පස්සේ තව ප්‍රශ්නයක් වැඩි වුණා අන්තිම ඩිෂන් එක ගත්තා අද 9යි මාරට अरे पुरा विद्या निलधारी सेवे डिपार्टमेंट ऑफिसर्स डीएस पुलवण्णा जी एंगुला उकमला वाड़ी वेला अपे मिनुसुन टेन पर्सन अपी सेलेक्ट करा दहे देने अपी नमया माटे मेके रेसिपी मेके कथा करला डिशन नेक गमु डिशन नेक अरगे ने वेडे डिगेटम करन वाला नेतर नावत्तन वाद गला तीरने गमु केला तमय ये पुरुंदुना ओएसी मात्याट मेकेट वगकीमा कियंडोने डीएस मेकेट वगकीमा कियंडोने अर निलधारी ओक्कमला मेकेट वगकीमा कियंडोने मे ओक्कम तीरने गत्ता अपी अद उदे अर अर स्थानेट गीला प्रश्ने करला नेतर मे करंडे पाकेला मुकुत करंड अपी लेस्ती उन्ने अपी लेस्ती उन्ने मे නමයා මාර්ක ඩීඑස් ඔෆිස්ටේ විල්ලා ඩීඑස් උයි අනිත් කට්ටියව හම්බලා මේගෙන කතා කරන්න ඕන කියලා තමයි අපි ලේස්ති වුනේ. නමුත් අපිට මේක බොරු ප්‍රචාරයක් බොරු කියලා ඊයේ අපි ඔක්කොටම දැන් වෙන පැත්ත අපිව ඩයිවර්ට් කරලා උදේම පොලිස් ඔක්කොම අර පැත්තෙන් දාලා උදේම අපිට පර්මිෂන් දෙතු මනින්නවා ඒ වගේ මේ අපේ මිනිසුන්ට ගෙහුවාද උදේ සම්පූර්ණම නීති විරෝධ වැඩ තමයි මේ ඉන්නේ පොලිස්ලා හරි ඔක්කොමලා කරේ. මේ අපේ රටේ අපිට තියෙන අන්තිම විශ්වාසය මේ රටේ නීති තියෙනවා කියලා අපි විශ්වාස කරනවා. මේ රජය ගැන අපිට විශ්වාස නැහැ. අපිට මෙතන කියන්න කැමති කිසි බයක් අපිට නැහැ. මේ රජය ගැන අපිට කිසිම විශ්වාසයක් නැහැ. එයි දන්නවද? ඊයේ කතා කරපු විදියට අද මේ ගැන රැස්වීම එක කරලා මොන හරි ඒගොල්ලන් කරුවා නම් අපිට මේ 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 රජය ගැන විශ්වාස කරන ඉඩ තිබුණා. නමුත් ඒක ඒගොල්ලන් කෙඩුවා. හරි මෙන් දෙවෙනි ප්‍රශ්නේ දැන් අපි ඇවිල්ලා ඉන්නේ. අපිට තියෙන සැකේ දැන් වැඩි වෙලා ඉන්නේ. දැන් सेवे डिपार्टमेंट इंदा सेवे डिपार्टमेंट इंदा आप मिनेजाटे महाजनता कट्टिया विरोधना एक नवत्न इड तिबुना मे रश्मी मे का करला डिस्कस करला अपेगे सपोर्ट मुंडू करंड तिबुना तीन नवत्न तिबुना मे वगे लीगली अभी मे किसी निर्धारित अभी किसी बाधा व करलने मुकुत कर सपोर्ट देने तम ये अभी अरे इंटलेक्चुअल्स मे इन गमे प्रदेश सभा मंत्री तुम्हारा ये वगे अभी अब चेयरमन आवा ये वगे लोएस्ट आवा अभी मे जनता आवटाई मे निलधारटाई मेद इंदा मे प्रश्ने नीति अनुकूल हरियट मे इवर कर मुख हितल तम ये अभी रश्मि मेघट लेस्ती उणे नमु तपिट कि दें डी एस अदावने अद नमे मारट मेतन इंड के कोमल डी एस निवाड़ा එම නිවාඩු දානවා අපිට කියන්න තිබුණානේ එහෙනම් අපි මේ මෝඩයා කියලා හිතලාද මේ වැඩේ කරන්නේ නේ මේ මම කතා කරන්නේ මේ සාමාන්‍ය මිනිස්සු මම ලෝයර් මේ වෙන වෙන කතා වෙන නෙවෙයි මම දැන් කතා කරන්නේ මම මේ පොතිවිල් පොතිවිල් එක්කෙනෙක් තමයි මම ඒ පොතිවිල් ජනතාව වෙනුවෙන් මම කතා කරන්නේ ඒ නිසා මේක වෙන අජෙන්ඩාවකින් මේ වැඩේ යනවා කියලා දැන් අපේ සැකේ වැඩි වෙලා තියෙන්නේ මේකට හරියට මෙතන උත්තර දෙන්න ඕනේ ඒක පළවෙනි එකක් මම කියන්න ඕනේ මෙතන මාධ්‍යයට තව එකක් තියෙනවා මේ ලංකාවට ලංකාවෙන් අපේ පැත්තේ නැතුව මේ
वेस्टर्न साइड कट्टी उक्कम बलन मध्य तुलें हिरु टू मे हाम दिन्मे लोकूम बोरु प्रचार मूद महाव्यार बौद्ध देवालय के संबंध के इडमे मे मिनसु अल्लन वकीला बोरु प्रचार हिरु मे इन हामद मेतन तीन प्रश्न मे दिन्मे मे इडमे संबंध के बोरुम प्रचार मे अवलती मे बुधबल सेना कट्टिया मे विला बोरु प्रचार ये मे हामद्र बोरु प्रचार मे उकोटमे मे हिरु टीवी मे गट सपोर्ट वेडिपुर सपोर्ट मेतने वे प्रश्न आनवा माध्य आप हवस न्यूस के बलन वे विधियाट दानवा माध्य हरह मे माध्य दूषण करण रेप ममद माध्य बेडकर माध्य के अन्े मे मे जनता आरक्षा माध्य के अति तीन विश्वास मे मे वाड़ा इन नम माध्य हर बोरु प्रचार केवलती मे इन मूद महाविहार के अन्े आर्कियोलॉजी डिपार्टमेंट संबंध तेने मूद महाविहार के अन्े मे अरधन साहित्य नवे साहित्य दिदाह दाहतर मे मईद माते पटंगता मैत्री माते ओपन कर एक कलिंग मे हिस्ट्री तीन मे मूद महाविहार मूद महाविहार के लिए पेलेस एक यदाइंदा अदे वनक अपितम एक आरक्षा कर दिगिन दिगेट अभी कैन वन देंगे सेक्यूरीटी गार्ड कौद के लिए बलन ये सेक्यूरीटी गार्ड अभी मुस्लिम एक्के पुता देंग इन वन इन अपी देंगे आरक्षा कर किसी सिंगल मिनुष्य वटे में कौर तेग आरक्षा करलाने अपी एक करलती है नमद मे के जाति वाते उसेला मे इन मुस्लिम जनता संबंध वरदी प्रचार मे माध्य तुलें खीला मेतन प्रश्न कतिकरण युद्ध काले मे इन पोतुविले विशेष गम केंद्र कमति पोतुविले इन मुस्लिम ला सिंगल दमेले मे उक्कमल एकत्वलें जीवित वेन युद्ध काले अपित एकत्वला तमाय हिटी दमेले मिनसु टापो अपि सपोर्ट देनो सिंगल मिनसु अपित सपोर्ट देनो ए वगे अपि एकत्वला हिटी मे मे पोतुविले पोतुविल तमाय मे मे पॉलिटिकली मे अपि अपे कट्टिया मे कडन्न मे बलनो एक तमाय हरिम दुख अपिने अपे इडम अल्लनवा केला लोकुम दुख एकपत्त तीनवा अनित पत्ते दें एडुकेशन पत्ते बलन कोटा एडुकेशन मे इन स्कूल तिहक तीनवा मुस्लिम स्कूल अकरपत्त जोन लगे तमिल स्कूल त्रिकोयल जोन ये मे सिंगल स्कूल दिखाती है अंपार सोन अभी एक हिटिया एक कड़ला पोलिटिकली अभी डिवाइड कर एक विरुद्ध आई मे पोतिविल के विशेष अवधान गण मे जनता वोट के सिंगल समाज मम के बौद्ध समाज मे इन मे आर्कियोलॉजी मूद महाविहार एन मिनसुंट तपिक मे माध्य एंड कमी वगुला अभी लेस्ती इन अभी मे स्कूल अमेय मे इन कट्टे अनुराधपुरवा पुनवा ए इन आर्कियोलॉजी पुरा विद्या तेने गीला बलन फोटो गणवा स्कूल टूर यानवा ए वगे पर्सनल टूर यानवा ए वगे पुरा विद्या तेने बलन अपिटे ए अंडपुड़ना मे के अपिटे आरक्षा करने लोकम बाधावक में मे अपे आरक्षा तुलेंगे आप मे मूदमा अपिटे एंड मे हामदुरु इडदन अबे मन कैंड के मति मे हामदुरु मे हिटबुक हामदुरु गेने रिपोर्ट के तीन या पोलिस अरेस्ट कर लीन इसर हिटपु हामदूर ये वे पुरा विद्या लीव मक सभापति माट यहाँ मे पुरा विद्या के टूलिंग इलीगल बिल्डिंग के हदन मे नवत् एंकरेजमेंट करे अपे कट्टी मे इन हामदूर दें साहित्य तेनवा मे पुरा विद्या इडमे तुलेंगीला केनवा नाम कोम हेगे हदन पुलवा पुरा विद्या इडमे कीला क्वेश्चन तीन एक अमतर तीन कौत दुन्ने के हंड पुलवा ऐन सा एगुला दिडम दी दीला अपिता में आरक्षा करे ऐन सा जाति वाते उसे मे जनता ऐतिह्य हरियट मे आरक्षा करे उत्तर दंडे के तम मे माध्य मम थैंक यू அதே போன்று இப்பொழுது மற்றொரு பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர் இப்பொழுது நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர் சந்திக்கிறேன் இப்பொழுது அன்வர் சாதாத் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம் இப்பொழுது அவரோடு கேட்டு பார்க்கின்றோம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு
மக்கள் வந்து அத்துமீறி குடியிருக்கிறாங்கன்றது ஒரு மிச்சம் பொய்யான ஒரு கதையாகத்தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் இந்த விஷயத்தை சொல்லவும் விரும்புகிறேன். இதில் 95 சேவையை பண்ணப்பட்டு மக்களுக்கு அந்த ஏரியாவில் வாழ்கிறதுக்கு அரசாங்கத்தால் சந்திரிகா சந்த குமாரதுங்க ஜனாதிபதியால் அவங்களுக்கு ஜெயபூமி உறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உறுதி கொடுக்கப்பட்ட டைம்லையும் இங்கே சேவையை பண்ணிப்பட்டு அந்த புறாவாஸ்து ஏரியாவை எல்லைப்படுத்தி காட்டுகிறாங்க. ஆக அந்த சனத்துக்கு ஏன் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த உறுதியை கொடுத்தீர் என்பது என்ற முதலாவது கேள்வி. என்னென்னு சொன்னால் அப்படி அந்த ஏரியாண்டா ஏன் நீங்க அந்த மக்களுக்கு நீங்க அந்த உறுதியை கொடுத்து மக்கள் அதுல வந்து 1 வருஷம் 2 வருஷம் சேர்ந்து குடியிருந்த சனம் இல்ல. அதுல கிட்டத்தட்ட 70-80 மேற்பட்ட கால வருஷங்கள் குடியிருந்த மக்கள் அதில் இருக்கிறாங்க. நீங்க அனைவரும் போய் பார்க்கலாம். அந்த ஏரியாவில் இருக்கிற சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள் எல்லாம் வந்து பாருங்க. அந்த ஏரியாவில் ஒரு தென்னை மரத்துல வயசு கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேற்பட்ட மரங்கள் அந்த ஏரியாவில் இருக்கு. அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் இதனண்டா ஜீவன உபாயம் இல்லாம என்னன்னு சொன்னா அதுல இருக்கிற வாழ்வாதாரம் தேங்காய் மரத்துல இருக்க தேங்காய்கள் ஆஞ்சி சில கை தொழில்களை செஞ்சு கொண்டு அவங்களோட வாழ்வாதாரம் இப்படியான பிரச்சனை இருக்கிற சந்தர்ப்பத்துல இது ஒரு 30 ஏக்கரை நாங்க நேற்று அளக்க போறோம்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. அந்த டைம்ல டிஎஸ் வந்தார், ஓஐசி வந்தார், அதே டைம்ல எஸ்டிஎஃப் ஓஐசி இருந்தார், எங்கட சட்டத்தானி முஷாரப் இருந்தார், அதோட இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. அவர்தில் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டுச்சு அந்த 30 ஏக்கரையும் அளக்கிறதாக. நாங்கள் அதுக்கு ஆக்கள்கிட்ட சின்னம் அந்த 30 ஏக்கருக்குள்ளேயும் புறாவஸ்து சம்பந்தமாக ஐய அடையாளங்கள் இருக்கான்னு சொல்லி பார்த்துருக்கிறாங்க. புறவ 72 ஏக்கர் பார்த்துருக்கிறாங்க. ஆகவே கெசட் பண்ணப்பட்ட அந்த 30 ஏக்கருக்குள்ளேயும் ஆக்களுக்கு ஏரியாவுக்குள்ளே எந்தவித புறாவஸ்தும் இல்லைன்னு சொல்லி அவை 72 ஏக்கருக்குள்ளேயும் இல்லைன்னு சொல்லி வடிவா தெளிவா டிஎஸ் சொன்னார். அதோட அதை செக் பண்ண ஆக்கள்னு சொன்னாங்க. அதன் பிறகு ஆறு நாங்க சொன்னாங்க அவங்க எல்லை படுத்தி காட்டு உயிர்த்துக்கு இருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல என்ன நடந்தா ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டுச்சு அந்த 30 ஏக்கரையும் அளப்ப மனுஷன் அது அளந்து முடிஞ்சதுக்கு பிறகு திருப்பி 72 ஏக்கர் அளக்கிறதுக்கு வந்தாங்க. அதுல மக்கள் அவரத்துல கொந்தளித்துட்டாங்க. மக்கள் கொந்தளித்து வந்ததன் பிரகாரம் அதை உடனடியா நேத்து அந்த இடத்துக்கு உடனே அம்பாறு டிவிஷன் மாத்தியா வந்தார், இந்த ஓஐசி மாத்தியா இருந்தார், முனாசுடின் லோயர் இருந்தார், அதே டைம்ல முஷாரத் லோயர் இருந்தார். என்னோட நான் சேர்ந்து கலைச்சு கடைசியா எடுக்கப்பட்ட தீர்மானம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு காலையில 9 மணிக்கு டிஎஸ் ஓபிசியில் கூடி டிஎஸ் பொதுமக்கள் அந்த ஏரியா மக்கள் 10 சட்டத்தரணிகள் நான் அந்த ஏரியா மெம்பர் எங்க பிரதேச மெம்பர்மாரெல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்து போட்டு அடுத்த கட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்த கொண்டிருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் காலத்தால் மக்கள் நாங்கள்லாம் ரெடி ஆகினு இப்படி வலிக்கிட்ட என்னத்துக்குன்னு சொன்னால் அவர்தில் போய் ஆர்ப்பாட்டம் செய்யவோ இல்லை மக்களை குழப்பவோ இல்லை, இதில் வந்து நாங்கள் வெளிக்கிட்டு கொண்டு டிஎஸ்ஓட சந்திச்சு ஒரு தீர்மானம் எடுக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் பார்க்க போனால் ஆயிரக்கணக்கான புலிசை குமிச்சு இராணுவத்தை குமிச்சு மக்கள் அந்த சந்தர்ப்பத்தில் மிச்சம் அதிர்ப்பில் இருக்காங்க. இப்போ மக்களில் கேள்வி என்கிட்ட கேட்குறாங்க இது ஒரு பிரச்சனை இல்லை, இது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா ஏன் இப்படி போலீசுகளை கொண்டு வந்து இராணுவத்தை கூட்டி ஏன் இதை இப்படியான ஒரு வலுகட்டாயம் அழகணும்னு கேட்கிறாங்க. இது ஒரு நல்ல கேள்வியா தான் நாங்கள் சொல்லிடுறேன். ஏன்னா மக்கள் எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா இதுல எந்த வித பிரச்சனையும் இல்லாட்டி நீங்க இப்படி ஒரு தீர்மானம் எடுத்து நேற்றைய மாதிரி பேசி காய்ச்சி செஞ்சிருக்கலாம் தானே. இப்ப நீங்க அத்துமீறி இப்படி செய்யறதால இது என்ன நடக்குதுன்னு சொன்னா இதுல ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்கு. அதுலயும் விசேஷ மாவட்டத்தில் என்னையும் அந்த ஏரியா மெம்பர் என்ற என்னையும் சட்டத்தாண்மையும் சாதிர் லோவரையும் முஷாரப் லோவரையும் அரெஸ்ட் பண்ண அதாவது போட்டோ எடுத்தாங்க. நாங்கள் அவர்த பிரச்சனை பார்த்தா அரெஸ்ட் பண்ண சொல்லி நாங்கள் எந்த பிரச்சனைக்கும் போகல, நாங்கள் எந்த பிரச்சனைக்கும் போகல. அவர்தான் மக்களை நாங்கள் அமைதி காக்கத்தான் நாங்கள் போனேன். நேற்றும் அந்த பிரச்சனையை நாங்கள் தான் கழிச்சு மக்களை அமைதியாக அமைதியை உருவாக்கி மக்களோட மக்கள் அந்த அழகு அந்த டிபார்ட்மெண்ட் ஆக்கோட நாங்கள் நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தோம். அவங்களுக்குரிய ஏரியா அவங்க அளந்து போகிறதுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம். இன்னைக்கு பார்த்துருந்தா மக்களை விரட்டி மக்களோட சண்டை பிடிச்சி இப்படியான பிரச்சனைகளை அவர் உருவாக்கினாங்க. நேற்று இரவு நியூஸில் பார்த்தா, ஹிரு நியூஸில் பார்த்தேன், திருநெயில பார்த்தேன், அன்னூர் சாக்கர் அந்த 400 பேசி ஓஐசியோட காய்ச்சி ஒரு சம்பவத்தை எடுத்து போட்டு நான் அவர்தோட ராஜகாரியை பாதுகாக்கிறேன்.
அரச கடமைக்கு இடையூறு சொல்லி போட்டிருக்கான். இது நிச்சயமா போய் கடைசியா இருந்திருக்கிற ஓஐசி மாதிரியா தெரியும், எஸ்டிஎஃப் ஓஐசி தெரியும். நான் தான் அவரதுல நின்று கடைசியாத இப்படி ஒரு சுமூத்த செய்வோம் என்று சொல்லி சொன்னேன், சொல்லி மக்கள் அவர் தயவு செஞ்சு. ஆகவே இந்த மீடியாக்கள் இருக்கிறதுல அது விசேஷமாக ஹீரோ டிவி வந்து ஆகவும் பொய்யான இந்த பிரச்சாரம் இந்த குழப்பத்துக்கள் அங்காரணம் ஹீரோ டிவி என்ன சொல்லுவோம். அரசாங்கத்தில் எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. என்னன்னு சொன்னா எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை சரியா மக்கள் தெளிவுபடுத்தி மக்களுக்குரிய நியாயமான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கொண்டு எனக்கு இருக்கு. என்னன்னு சொன்னா மேல்மாட்டத்துக்கு இங்கே வார டிபார்ட்மெண்ட் வைஸா வாராக்கள் கிட்ட சொல்றாங்க, அரசாங்க சார்பாக நிறைய தெளிவுகள் இருக்கு. ஒரு சில இந்த மூதுமகவியார் அகமதுரை பிரச்சனையா தான் இருக்குன்னு அவங்க இல்லீகலா சொல்றாங்க. லீகலா அவங்களுக்கு காய்க்க வேண்டிய ஒரு கஷ்டம் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா ஐயா அரச சேவையில் இருக்கிறதால அது அந்த வகையில நிச்சயமா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது மக்களுக்கு ஒழுங்கான ஒரு தீர்வு கிடைக்கும். ஆனா இந்த போராட்டம் என்னதுக்கு இந்த மக்கள் எல்லாம் எடுக்கிறேன், இது ஒரு சுயநல போராட்டம் அல்ல, ஆரம்பத்தில் கிரெடிட் எடுக்கிற போராட்டம் இல்ல, இது எல்லா பார்ட்டிக்காரர்களும் சேர்ந்து எல்லா இனங்களும் சேர்ந்து இது எடுத்த ஒரு முன்னெடுப்பு. என்னன்னு சொன்னா மக்களை நிம்மதி அந்த ஏரியாவில் வாழ விடுங்க, இது மக்கள் பிழை இல்லை. ஆகவே இந்த ஜெயபூமி உறுதி என்பது வந்து புறாவஸ்து ஒன்று அதுக்குள்ள இல்லைன்னு சொன்னா அந்த உறுதியை காரணம் ஒன்றும் கென்ச பண்ணலாம். ஒரு ஜனாதிபதியால் வழங்கப்பட்ட உறுதியே இன்னொரு ஜனாதிபதியாலயோ அது கோர்ட்டாலேயோ அது கேன்சல் பண்ணிடலாம்னு சட்டம் இல்லையா? அது சட்டம் எனக்கு தெரியாது, சில சட்டத்தரங்களை பார்த்து சொல்லுவாங்க. அது அப்படியே ஒரு சட்டங்கள் இருக்கக்கூட இந்த மக்களை ஏன் இவ்வளோ கரைஞ்சப்படுத்துரு, ஒரு மக்களுக்கு தெளிவுபடுத்தும், தெளிவுபடுத்தினா மக்கள் இருந்துருவாங்க. அதே போல நேரத்தோட நீங்கள் இது சம்பந்தமாக அழக்க வந்தீர், மக்களுக்கு தெளிவுண்டு காய்ச்சம் நின்றாங்க. அதே போல செக் பண்ண வந்தாங்க, புறாவஸ்து மிரிக்கான்னு சொல்லி வரவில்லை, அதில் குழப்பம் வந்துச்சு. அன்னரை நாங்கள் மக்களை கூப்பிட்டு காய்ச்சி மக்களை தெளிவுபடுத்தினோம், மக்கள் அது சந்தர்ப்பத்தை தந்தாங்க. அதே போல இப்பயும் அந்த தெளிவுபடுத்தி செஞ்சுருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை, இந்த அளவுக்கு இந்த ஒரு ஊரில் ஒரு இஷ்யூ இல்லை. இப்போ என்னென்ன இப்படி ஒரு இஷ்யூவை உருவாக்கினா பொத்துவில் மக்கள் இந்த சிங்கள மக்களுக்கு எதிர்ப்புண்டு, அவர் நிச்சயமாக அது ஒன்றும் இல்லை. ஆனால் நேரத்தில் அவர் சொன்னது மாதிரி நாங்களும் அந்த பன்சாலை மூதுமான வியாரை போய் பார்க்கறது எங்களுக்கு அனுமதி தான், எங்களுக்கு அதில் ஒன்றும் கிடைக்குதில்லை. அது மண்மல பிரதேசத்தில் வடிவ மக்கள் பின்னத்தில் ரெஸ்ட்டுக்கு இருந்தோம், இப்போ ஒரு அடி கால் வைக்க இயலாத நிலைமையில் உருவாக்குறாங்க. நாங்கள் செல்ற மண்ணு சொன்னால் அந்த மண்மல பிரதேசத்திலையும் இங்கே ஒரு ஆளுக்கு 92 பேச்சுக்கு டீ குடுவாட்டு இருக்கு. ஏன் குடுவாட்டு? அவர் அவர்த்த குடியிருந்து என் நான் அறிஞ்ச சின்ன பிள்ளையிலேருந்து அவர்த்தில் வீடு வாசலேருந்து அவங்களுக்கு தென்னை மரங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அவன் இன்றைக்கு அதெல்லாம் ஒரு வலுகட்ட மக்கள் வெளிப்படுத்திட்டு ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆகவே நாங்கள் விசேஷமாக சொல்கிறோம், இதில் எங்களுக்கு எந்த வகையிலையும் கோபம் இல்லை. விசேஷமாக இந்த இடத்துல இந்த மக்கள் வாழ்கிறதுக்கு ஒரு சரியான தீர்வு ஒன்று கிடைக்கும் இந்த அரசாங்கத்தில் என்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. விசேஷமாக நான் நேற்று எஸ்எஸ்பி மாத்தியாக்கிட்டையும் அவர்கிட்ட இந்த ஓஐசி மாத்தியாளையும் டிஎஸ்சிக்கு முன்னுக்கு மட்டும் இந்த கூட்டம் நடத்துகிற நான் விரும்பலை, இதுக்கு ஜிஏ கட்டாயமாக நீங்கள் இங்கே அழைத்து தரணும் ரிக்வஸ்ட் பண்ணினேன். அது அவர் சொன்னால் நீங்கள் ஜிஏக்கு சொல்லுங்கன்னு சொன்னால் அதன் பிரகாரம் பிரதேச செயலாளர் சொன்னோம், நீங்கள் ஜிஏயை மலைத்து இங்கே வந்து இதுக்கு ஒரு ஒரு சுமூகமான ஒரு தீர்வு எடுப்போம் வாங்கன்னு சொன்னோம், அது நடக்கல. இன்றைக்கு பார்த்தா இந்த டிஎஸ் ஆஃபீஸில் டிஎஸ்சி இல்லை, ஏடிஎஸ்சி இல்லை, ஒருவரும் இல்லை, ஏன்னு இல்லை. இது ஒரு திட்டமிட்ட சரியாக தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் இந்த கட்சியில் எலெக்ஷன் கட்டுறது வந்ததெல்லாம் என்னத்துக்கு மக்களுக்கு வேலை செய்ய, நாங்கள் எஸ்எல்ஏபியில் இருந்து கூட மக்களுக்கு அநியாயம் செய்யறல, நாங்கள் மக்களுக்கு சேவை செய்யணும்னு தான் நாங்கள் வந்து. ஆகவே நாங்கள் கட்சிகள் எங்களோட உறுப்பினர்கள் எல்லாத்தையும் மீறி நாங்கள் இது மக்களுக்காக வேண்டி இந்த சேவை செய்யறது வந்திருக்கிறோம். விசேஷமாக இந்த இது நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றத சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆம், இதுவரைக்கும் பொத்திவில் பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர் அவர்கள் வரணிய கதைகள். அடுத்து எமது பொத்திவில் பிரதேச சபையின் பதிவு தவிசாளர் அவர்கள் இப்போ பார்ட்டி அவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம், அவரிடம் சில தெளிவுகளை நாங்கள் கேட்கிறோம். உண்மையிலே தற்போது இந்த பொத்தில் பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மண்மலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையானது 1951 எங்களுடைய அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தின் பிரகாரம் 72 என்பது தெரியப்படுத்தப்பட்ட ஒரு விடயம். ஆகையினால் தொல்பொரு திணைக்களம் 14 இந்த பிரதேசத்திலே அகழ்வுகளை செய்து 30 ஏக்கரும் 3 ரூட்டும் 3 பேஜ் காணியும் தான் தொல்பொருளுக்கு உடைய காணி என்பதை தெளிவுபடுத்தி அதன் பிற்பாடு 1965 இறுதியான ஒரு வர்த்தமானி அங்கு பிரசுரிக்கப்பட்டது. ஆகையினால் இந்த அந்த 14 சென்றிருக்கின்றது எங்களுடைய இந்த ஆராய்ச்சிக்காக வேண்டி இந்த பிரதேசத்திலே அந்த காணி 30 ஏக்கர் 3 ரூட் 3 பேஜ் என்ற காணி எங்களுடைய மக்கள் இருக்கின்ற மக்கள் மத்தியிலே ஆழமாக பதிந்த ஒரு விடயம். ஆயினால் 65 பிற்பாடு இப்போது
மூன்று நான்கு தலைமுறையில் அங்கு வாழ்ந்திருக்கின்றார்கள். இதற்கு முன்பு முன்பும் கூட அந்த பல நூறு வருடங்கள் அங்கு மக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். தற்போது தேர்தல் காலம் என்ற தேர்தல் காலம் என்ற ஒரு காலத்தினால் தற்போது இந்த பிரச்சனை மேலும் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது. ஆகவே தற்போது இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டுமென்றால் உடனடியாக இந்த மக்களுடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க எங்களுடைய அரசாங்க அதிபர் இங்கு வர வேண்டும். அரசாங்கம் அதிபர் வராத பட்சத்தில் இந்த மக்கள் போராட்டம் மீண்டும் விஸ்தரிக்கப்பட்டு எங்களுடைய பொத்தியில் பிரதேசத்தை தாண்டி ஏனைய பிரதேசங்களும் கல்முனை காத்தாங்குடி ஏற்பட்ட கிழக்கு மாகாணம் பூராவும் அதே போல இலங்கை பூராவும் இந்த பிரச்சனை போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக அரசாங்க அதிபர் இந்த இடத்துக்கு வர வேண்டும். அரசாங்கம் அதிபர் வருவதைத்தான் இங்கிருக்கின்ற புத்திஜீவிகள் சட்டத்தரணிகள் பிரதேச உறுப்பினர்கள் எங்களுடைய மாநிலசபை உறுப்பினர்கள் புத்திஜீவிகள் இங்கிருக்கின்ற பொதுமக்கள் மிகவும் ஆவசியமாக இருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய அரசாங்க அதிபர் இங்கு வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாணப்பட வேண்டும் அல்லது போனால் இந்த பிரச்சனை மீண்டும் ஒரு பெரிய ஒரு புதாரமாக வெடிக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஆம், அதுவரை இதுவரை ஒத்துழைப்பு வழங்கிய எமது பொத்திவில் பிரதேச சபையின் கௌரவ பிரதேச தவிசாளர் பாத்திமன் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்து பொத்திவில் பிரதேச சபையின் கௌரவ இப்பொழுது சட்டத்தரணி முனாஸ் அவர்கள் அவர்கள் நாங்கள் சந்திக்க காத்திருக்கின்றோம். இப்பொழுது உண்மையில் இவ்விடத்தில் நாங்கள் எங்களுடைய அரசியல் கட்சிகள் அதே போல பல மதங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் ஒருமித்து கூறியிருக்கின்றோம். எங்களுடைய ஒற்றுமையை காட்டுவதற்காக நாங்கள் இவ்விடத்தில் கூறியிருக்கின்றோம். உண்மையில் எங்களுடைய துணை தவிசாளர் அவர்கள் ஒரு பேர ஒரு மதத்தை சேர்ந்தாலும் அவர் மிகவும் உண்மையான விடயங்களை கூறியிருக்கின்றார். 51ஆம் ஆண்டு எங்களுடைய கெசட் நோட்டிபிகேஷன் 72 ஏக்கராக இருந்தாலும் பிறகு பின்பு 65ஆம் ஆண்டு எங்களுடைய கெசட் நோட்டிபிகேஷன் 30 ஏக்கராக மட்டுப்படுத்தப்பட்டு அந்த எங்களுடைய 30 ஏக்கரையும் அளவு செய்வதற்காக இன்று வருவதாக கூறியிருந்தாலும் எங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள் இந்த ஒட்டுமொத்தமான 3000க்கும் மேற்பட்ட முப்படையினரை இறக்கி அவர்த்து எங்களுக்கு பயமான ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி எங்களை ஒரு கூடைக்குள் அடக்குவது போன்று இந்த அரசாங்கம் எங்களை அடக்கி எங்களுடைய மக்களுடைய காணியை ஒரு அநியாயமான முறையிலே இன்று அபகரிக்க முற்படுகின்றமையை நாங்கள் இந்த அரசாங்கத்தை கண்டிக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாங்கள் சேர்ந்திருக்கின்ற காரணம் இவரத்தில் வருகின்ற பொழுது எங்களுடைய முப்படையினர் ஒவ்வொரு சந்திக்கும் ஒவ்வொரு நியாயத்தை எங்களுக்கு முன் நியாயப்படுத்துகின்றார்கள். அவ்வளத்தில் கூறுகின்றார்கள் எங்களுடைய மக்கள் ஒட்டுமொத்தமான மக்கள் எங்களுடைய பிரதேச செயலாளரிடம் வந்து எங்களுடைய கோரிக்கையை எங்களுடைய நியாயத்தை நாங்கள் முன்வைக்க வருகின்ற பொழுது எங்களை தடுத்து நிறுத்துகின்றார்கள். ஒவ்வொரு சந்திக்கும் எங்களுடைய முப்படையினரை போட்டு எங்களுடைய மக்களை அடித்து இடைநிறுத்துகின்றார்கள். நாங்கள் இவ்விடத்தில் கூறியது என்னவென்றால் எங்களுடைய நியாயங்களையும் எங்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய மக்களுடைய அபிப்பிராயங்களையும் நாங்கள் இவ்விடத்தில் கூறுவதற்காக வந்திருக்கின்றோம். இன்று எங்களுடைய இந்த பிரதேச செயலகத்திலே பிரதேச செயலாளர்கள் அவர்கள் இல்லை, உதவி பிரதேச செயலாளர்கள் அவர்களும் இல்லை. நாங்கள் இவ்விடத்தில் எதிர்பார்ப்பது எங்களுடைய பிரதேச மாவட்ட அரசாங்க அதிபர் இவ்விடத்தில் வர வேண்டும் என்பதை நாங்கள் உன்னிப்பாக இவ்விடத்தில் நாங்கள் அவர் வரும் வரைக்கும் எங்களுடைய நியாயங்களை அவரிடத்தில் கூறும் வரைக்கும் இவ்விடத்தில் விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று அறுதியும் இறுதியுமாக நாங்கள் கூறுகின்றோம். நன்றி. இதுவரைக்கும் எமது கருத்துக்களை தெரிவித்த பொத்திவில் பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர் கே ஆஸ் அவர்களுக்கு நன்றி அளிக்கின்றோம். அடுத்து எமது பொத்திவில் பிரதேசத்தின் மற்றொரு கௌரவ உறுப்பினர் எம் தாஜீன் அவர்களை நாங்கள் சந்திக்க காத்திருக்கின்றோம். அவருடைய கருத்துக்களை. ஆம், இப்பொழுது நாங்கள் பொத்திவில் பிரதேச இடத்துக்கு பொத்துவில் சின்னப்பு குடியிருப்பு P6ஆம் பிரிவு கிராம சேவை பிரிவை சேர்ந்த மக்கள் சார்பான நீதியை தேடி வந்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் தொடர்ந்தேர்ச்சியாக கடந்த 3 வாரங்களாக 21 நாட்களாக பொத்துவில் சின்னப்பு குடியிருப்பு மக்கள் அரசாங்கத்தினால் ஏமாற்றப்பட்டு வருகின்றார்கள் என்பதை நாங்கள் அப்பட்டமாக கூறுகின்றோம். எங்களுக்கு நன்றாக தெரியும், இங்கு கூறப்பட்டது போன்று 1951ஆம் ஆண்டு 72 ஏக்கர் அங்கு புதைபொருள் ஆராய்ச்சி திணைக்களத்துக்கு சொந்தமாக கையடக்கப்பட்டு அங்கு 14 வருடகாலமாக 5வது வஸ்துகள் இருக்கின்றதா என அங்கு ஆராயப்பட்டது. 1951ஆம் ஆண்டு தொடக்கம் 14 வருடங்களாக அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளின் பொழுது எந்த விதமான புதைபொருள் பொருட்களும் இல்லாத காரணத்தினால் 42 ஏக்கர் நிலம் விலக்கப்பட்டு 30 ஏக்கர் மட்டுமே அட 1965ஆம் ஆண்டு ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. இந்த வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் அந்த 30 ஏக்கர் பூமியை இந்த பகுதி பொத்துவில் மக்களே பாதுகாத்தார்கள்.
அங்கு காலம் காலமாக தட்டுமாறி வந்த அங்கு இருக்கின்ற பௌத்த குருமார்களுக்கு அங்கு எங்களுடைய மக்களே உணவளித்தார்கள், உடையுரளித்தார்கள், உடையளித்தார்கள், வாழ்விடம் கொடுத்தார்கள் என்பதை நான் இந்த மக்கள் சார்பாக பெருமையாக கூறிக்கொள்கின்றேன். அவ்வாறு பாதுகாத்த மக்களுக்கு இன்று அந்த அரசாங்கம் அரசாங்கத்தினால் எடுக்கப்படும் நடவடிக்கை மிகவும் வேதனைப்படக்கூடியதாக இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் கடந்த 3 கிழமைக்கு முன்னர் அங்கு வந்த நில அளவாளர்களிடம் நாங்கள் மந்தாட்டமாக கோரினோம். 1965 படவரைவுக்கு ஏற்ற மாதிரி நில அளவை மேற்கொள்ளுமாறு ஆம் என்று கூறிவிட்டு புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர் ஆராய்ச்சிக்கு திணைக்களத்துக்கு சொந்தமான அதிகாரிகளை அனுப்பி 72 ஏக்கருக்குள்ளும் ஏதாவது வசதிகள் இருக்கின்றதா என தேடினார்கள். ஆனால் அதற்கு நாங்கள் இடம் கொடுத்தோம். அன்றும் கூட ஏராளமான படைகள் குவிக்கப்பட்டு மக்களின் இருப்பிடங்கள் அத்துமீறி பிரவேசிக்கப்பட்டு வாழ்விடங்களுக்குள் ஏதாவது வசதிகள் இருக்கின்றன என்பதை அந்த புதைவருள் ஆராய்ச்சி திணைக்களம் தேட முற்பட்ட பொழுதும் கூட இவ்வாறான படைகள் இருந்தது. ஆனால் இந்த ஊரில் இருக்கின்ற பிரதேச சபை உறுப்பினர்கள், சட்ட தரணிகள், புத்திஜீவிகள், அறிஞர்கள் போன்றோர் நாங்கள் அவர்களை சந்தித்து மக்கள் உங்களுக்கு இடம் தருவோம், எங்களுடைய பகுதியை சேர்ந்த 5 நபர்களை நீங்கள் 5 பேரை கொண்ட குழுவை கொண்டு இந்த வசதி தேடலை நீங்கள் ஆரம்பிக்கலாம், படைகள் தேவை என கூறினோம். ஆம் என்று கூறி அந்த தேடலின் பிற்பாடு 42 ஏக்கர் பூமிக்குள்ளும் ஒரு ஆதாரம் கிடைக்காத வேளையில் இன்று 72 ஏக்கர் மறப்பதற்கு நில அளவை திணைக்கள் முன் வந்துள்ளது. பாதுகாப்பு உயர்மட்ட குழுவிலே கூறுகின்றார்கள் 30 ஏக்கர் மட்டும்தான் அளக்க மேற்கொள்ளப்படும் என கூறுகின்றார்கள். அரசாங்க காணியாலயத்திலே கூறுகின்றார்கள் 30 ஏக்கர் நிலம் மட்டும்தான் அளப்பார்கள் என கூறுகின்றார்கள். பிரதேசியாளர் அவர்களும் கூறினார் 30 ஏக்கர் நிலம் மட்டும்தான் அளக்கப்படும் என்று கூறினார். நேற்றும் கூட 72 ஏக்கருக்குள் அத்துமீற முற்பட்ட பொழுது நாங்கள் தடுத்து நிறுத்தி இதற்கான நீதியை கேட்ட பொழுது இன்று 9:30 அந்த பகுதியிலே ஒரு கூட்டத்தை போட்டு நாங்கள் ஒரு சரியான தீர்மானம் எடுப்போம் என போய் கூறிவிட்டு பொத்திவில் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி அவர்களும் ஏனைய படைகளும் அது மட்டுமல்ல நேவி படைகளையும் கொண்டு வந்து நேர காலத்தோடு அங்கு குவிக்கி குவித்து அந்த மக்களின் வாழ்வாதாரங்களை கேள்விக்குட்படுத்தி 3 வாரங்காலமாக பட்டினியோடும் பசியோடும் நீரின்றியும் உறைவிடமின்றியும் அலையும் அந்த மக்களை மலினப்படுத்தி அத்துமீறி பிரவேசித்து ஒரு அடாவடித்தனம் புரிந்தல் போன்று இன்று அளந்தார்கள். மக்கள் அங்கு இன்று அவர்களை மக்களை ஒரு அடிகூட எட்ட வைக்க முடியாது, நகர விடாது, பாதுகாப்பு படைகளை கொண்டு போய் குவித்து இன்று அந்த இடத்தை அளந்தார்கள். இது உண்மையிலேயே மனவேதனை கூட படை விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்கு நீதி வேண்டும், நீதி சேடித்த அந்த பகுதி மக்கள் உட்பட மக்கள் பிரதிநிதிகளும் ஆகிய நாங்கள் இவ்விடத்துக்கு வந்திருக்கின்றோம். இந்த இடத்திலே அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் உடனடியாக வந்து இந்த மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றோம். அவ்வாறு அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் வரும் வரைக்கும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் என நாங்கள் கூறுகின்றோம். ஆகவே அரசாங்கம் இது வேண்டும் என்று முஸ்லிம் மக்கள் மீது புரியும் ஒரு காலைத்தனம் நாங்கள் கருதுகின்றோம். தெற்கு பகுதிகளிலே சிங்கள பகுதிகளிலே வாக்குகளை எடுப்பதற்காக அரசாங்கம் இன்று முஸ்லிம் மக்கள் மீது ஒரு கட்டவிழ்த்துப்பட்ட இந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்றது, கட்டவிழ்த்தப்பட்ட காலைத்தனத்தை புரிகின்றது என்பதை கூறுகின்றோம். தொடர்ந்தேர்ச்சியாக வந்த மக்களால் பாதுகாப்பு வந்த அந்த இடம் இன்று இப்பொழுது பறிபோகும் அளவுக்கு நாங்கள் இருக்கின்றோம். இங்கு இருக்கின்ற 3 மகாவிகாரை சேர்ந்த எங்களுடைய ஆமுதுரு அவர்களும் இங்கு இருக்கின்ற இருட்டூவி அவர்களும் இந்த மக்களுக்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற சிங்கள மக்களுக்கு பொய் சிறப்பு பிரச்சாரங்களை மேற்கொண்டு அந்த இடம் முஸ்லிம் மக்களால் பறிக்கப்படுகின்றது என்கின்ற பொய் குற்றச்சாட்டை கூறி இவ்வாறான படத்தை ஆரம்பிக்கின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நாங்கள் இன்றும் கூட ஏனைய மக்களோடு இரண்டர கலந்து இருப்பதற்கு வாழ்வதற்கு ஆசைப்படுகின்றோம், சுதந்திரமாக இருப்பதற்கு நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஆகவே மக்களுக்குரிய வாழ்விடங்கள் கையளிக்கப்பட வேண்டும், அவர்களுடைய இடங்கள் அத்துமீறி யாராலையும் பிடிக்கப்படக்கூடாது என்பதை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இதற்கு சரியான நீதி வர மட்டும் நாங்கள் எங்களுடைய அரசாங்க அதிபர் வந்து சரியான நீதியை வழங்க மட்டும் இந்த இடத்தை விட்டு அகல மாட்டோம் என நான் கூறிவிட வருகின்றேன். இதுவரைக்கும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்ட புத்திவில் பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர் தாஜீர் அவர்களுக்கு நன்றிகளை கூறுகின்றனர். அடுத்து எமது புத்திவில் பிரதேச சபையின் மற்றொரு கௌரவ உறுப்பினர் ஆதம் சலீம் அவர்களை நாம் சந்தி பார்த்துக்கிறோம். മിത്ര ശുദ്ധി മേക്കായി അപ്പൊ ഇത് ഈ ലേഖം തുമ്പ പൊത്തിൽ പ്രാദേശിക ലേഖം തുമ്പ അപ്പിടെ പൊറുന്ന് വന്നുണ്ട ഹരിതെ ഹെട്ട മണിന്തോ മണിന്തോരത്ത് പാത്മിന്ന് കൗറത്ത് മണിന്നേക്ക് എല്ലാം പൊറുന്ന് വന്നുണ്ട ഹെബായി ഉദയ ഫാന്തരം ആവാ
प्रदेश सभी कौरव तवसाल सदर इंपिल मूदमाविये अंडियान काणी सभव அந்த பிரதேசத்து மக்கள் தொடர்ந்தும் அச்சத்தோடும் பீதியுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அதனுடைய ஏற்பாடுகள் வரலாறுகள் பற்றி இங்கு அடுக்கடுக்காக பேசிய எங்களுடைய இந்த பிரதேசத்தினுடைய இந்த பிரதேசத்தினுடைய முகேஸ்தர்கள் மிகவும் தெளிவாக கூறியிருந்தார்கள். அந்த வகையிலே இது தொடர்பிலே அங்கு அந்த குறித்த விகாரையின் அதிபதியாக இருக்கின்ற சாது அவர்களிடமும் நான் இந்த விடயம் பற்றி பேசினேன். இது தொடர்பிலே அந்த பிரதேசத்தை அண்டி வாழ்கின்ற பயத்தோடும் பயத்தோடும் வாழ்கின்ற இந்த சூழலை இல்லாது செய்ய வேண்டும் என்பதிலே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் ஒரு சமாதான முயற்சியை மேற்கொள்வதன் ஊடாக இதனை அடையலாம் என்றால் அதனையும் நாங்கள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இதிலே மிகவும் முக்கியமாக தொடர்ந்து அச்சத்தோடு வாழ்கின்ற மக்களுடைய அந்த பீதியை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதிலே கவனமாக இருக்கிறோம். நான் தவிசாளராக இருந்தபொழுது 30 ஏக்கர் அளவை கொண்ட ஒரு அளவையை செய்து அந்த இடத்திலே பணிப்பாளர் நாயகம் அவர்களால் எல்லை கற்கள் போடப்பட்டு அந்த பிரச்சனை முறுவுறுத்தப்பட்டிருந்த போதிலும் இந்த பிரதேசத்து மக்கள் அதற்காக தன்னாலான அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்கி கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்வு என்பது அந்த பிரதேசத்திலே ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிற ஒரு செயலாக நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல நான் விசேடமாக இந்த நாட்டிலே வாழ்கின்ற சகோதர இனமான சிங்கள மக்களிடத்திலே சில விடயங்களை சிங்களத்தில் பேசலாம் என்று எண்ணுகிறேன். மே ரட்டை ஜீவத்தின சியலு சகோதர சிங்கள மகாஜனதா
சகோதரின்ட்டு அப்படி விசேஷம் இங்கியாண்டு தீனோம் மே ஏ பிரஷ்னகன மே மே பிரதேசிய பதிஞ்சி உபதிச்ச ஜீவத்தன அயகே மே விஸ்தர சம்பூர்ணம தண்டம் அமேகன அப்பி கொய்தரம் அப்பி ஏகட்ட சப்போர்ட் கரல மே சகாபாகிதல ஏகோல்ட்ட ஓனே சப்போர்ட் தில மேகன ஆரக்ஷா கரன் சகயோகி தென்ன அப்பி ஏக கரல தியனவா நமுத்து அப்ப மே தென்தியன பிரஷ்ன அணுவ ஏ பிரதேசிய வட்டப்பிட்டு ஜீவத்தன அஹிம்சக ஜனதாவதன் பீடாவட்ட பத்தலா பியன் செக்கன் திகட்டமே அகண்டவ ஜீவத்தனேக்க அப்பிட்டு மே மினிசு கேன்னாயிட்டு ஏக்க தராகண்ட பெரித்தத்தேந்தமை ஏ கட்டியின்னு அப்பி விசேசேன் அப்பி அத்தனை பகைக்கிம் சாதுவிட்டுமா அப்பி கருணாகரலா ஏக்க விசந்துமா தென்னோனுக்கியலா அப்பி கியனவா திகந்திகட்டமே மே பிரஷ்னேத்தியாகனே அபஹஸ்தாவேக்கிட்ட பத்தன் ஏ வட்டப்பிட்டேன் ஜனதாவட்ட ஏக்க நொதி மே பிரஷ்னவல்ட்டு அப்பே கமை இன்னாயத்துக்கு சாக்கச்சா கரலா மேகட ஸ்தீர விசந்து மத்தென்னோனுக்கியலாம் மம ஏ சாது விசின் மேக்க கரண்ணோனே இட்டு கரண்ணோனுக்கியலாம் அப்பி ஆசாவ அப்பே கமே மினிஸ்டு வென்வன் அப்பி கேனுவா ஏகட்ட ஆசாவ தீயனுவா கேலா ஏ நிசா கருணா கரலா மேராட்டை ஜீவத்துனே சிங்கள ஜனதாவ சிங்கள சகோதரவர் மெத்தனே ஏக்கு மேகன சலக்கா பலலா ஏ வட்டப்பிட்டாயின் ஜீவத்துனே அர அஹிம்சக்க மினிஸ்டுங்கே ஜீவன தத்தேட்ட ஏகம் மே கொரோனா மே வைரஸ் நிசா ஏகலம் எந்திர் நீத்தியட்ட பத்துலா எளியட்ட அன்னத்து மே கரண்ட பெரித்தத்து எங்கிட்டியா ஏ நிசா தென் வெடட்டை அன்னத்துவே மே ரக்ஷாவ நெத்துவே அஹிம்சக ஜனதா மே புனஷ் போக பிரச்சனைகள்ட்ட மூணதியில தெங்கவல் வல்லட்ட கண்ண பொண்ணனத்துவே கேமனத்துவே இன்னும் அனிசா அர அத்தனை பதிஞ்சுல இன்ன அஹிம்சக ஜனதாட்ட உதவு கரண விதியட்ட அப்பே கருணா கரல சாது விசின் மேகட்ட உத்தர தீல ஏ ஐஏ ஆயத்த காப்பித்தே சுகந்ததாவே அத்தி கரல சுகந்ததாவே அம்மே பிரச்சனையட்ட இவர இவர கரண உற்சாக கரண உனக்கில மாம இல்ல சிட்டினோ தேங்க்யூ அடுத்து நாங்கள் இப்பொழுது மற்றொரு உறுப்பினர் கொத்திவில் பிரதேச சபையின் கௌரவ உறுப்பினர் எச் ரஹீம் அவர்களை நாங்கள் இப்போ சந்திக்க காத்திருக்கின்றோம் இப்பொழுது அவரிடம் ஓ அஸ்லாமு அலைக்கும் வணக்கம் உண்மையிலேயே இந்த கொத்திவில் பிரதேசத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய நிலைமைகள் மிகவும் கவலைக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட நேற்று நடந்த அந்த பேச்சுவார்த்தையின் பிரகாரம் பிரதேச செயலாளர் அவர் கூறியிருந்த இன்றைக்கு 9:30 எப்போதும் கூட எல்லோரையும் கூப்பிட்டு நாங்கள் ஒரு சமரசத்தை செய்து மக்களை தெளிவுபடுத்தி உண்மையிலே இந்த பிரச்சனையை நாங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருந்த போதிலும் இன்றைக்கு காலையில் யாருமே எங்களை அழைக்கவில்லை. நாங்கள் கிட்டத்தட்ட காலையிலிருந்து இதுவரைக்கும் இந்த பகுதியிலே சுற்றி திரிந்து கொண்டு எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு எப்படி நாங்கள் இதை சமாளிப்பது என்பது எங்களுக்குரிய பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. பிரதேச செயலாளர் ஒரு விடயத்தை கூறுகின்றார், போலீசார் ஒரு விடயத்தை கூறுகின்றார்கள், ஏனைய அரசு உத்தியோகத்தில் ஒவ்வொரு விடயத்தை கூறுகின்றார். ஆனால் ஜி அவர்கள் கூறுகின்றார் வாரக்கிழமை மட்டும் வந்து இதுக்குரிய தீர்மானத்தை தருவதாக கூறப்பட்டிருக்கின்றது. இருந்துட்ட போதிலும் ஆனால் பிரதேசத்தில் இருக்கின்ற அந்த மண்மலை பகுதி வந்து தற்போது அளக்கப்பட்டு முடிக்கப்பட்டு அவர்களால் சகல விடயங்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் நாங்கள் இப்போது இந்த இடத்துக்கு வந்து இந்த பிரதேச செயலகத்துக்கு வந்திருக்கின்றோம். பிரதேச செயலகத்துக்கு வந்த நேரம் தான் இங்கே பிரதேச செயலாளரும் இல்லை, உதவி பிரதேச செயலாளரும் இல்லை, எங்கே என்று கேட்டால் அவர் எங்கே என்று தெரியவில்லை என இந்த உத்தியோகத்தில் சொல்லுகின்றார்கள். எங்களுடைய மாஜர்களை கொண்டு போய் ஏஎன்டம் கொடுக்கிறதுக்காக கூறுகின்றார்கள். நாங்கள் அப்படி போவதற்கு இந்த இடத்துக்கு வரவில்லை. நாங்கள் மிகவும் கடும் கஸ்டத்தின் மத்தியில் அதாவது போலீசாரினால் எஸ்டிஎஃபினால் தடுக்கப்பட்டு அந்த தடுப்புகளையும் தாண்டி நாங்கள் இந்த பிரதேசத்துக்குள் இருந்து கொண்டு இப்போது இவ்விடத்தில் இந்த மக்களோடு தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம். உண்மையில் இது ஒரு பாரதூரமான செய்தியாக நாங்கள் பார்த்தாலும் ஆனால் இதுக்குரிய தீர்மானம் என்ன என்பது தெரியவில்லை. 8 மாதம் 5 தேதி தேர்தலை அரசாங்கம் வைத்திருக்கின்றது. இருந்துட்ட போதிலும் இந்த பிரச்சனைகளை எப்படி நாங்கள் எதிர்நோக்குகின்றோம் என்பதை பார்க்கின்ற போது எதை நாங்கள் எப்படி செய்வது என்ற ஒரு தள்ளாட்டமான நிலையில் தான் இந்த பொது பிரதேசத்தில் இப்போது இருந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட
முழுமகாவியாறு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தொல்பொருள் ஆராய்ச்சி நிலையம் என்பது அது தொல்பொருள் நிலையம் என்பது தொல்பொருளுக்கான அந்த அந்த அரசாங்கத்தின் திணைக்களங்கள் இருக்கின்றது. ஆனால் முழுமகாவியாறு இருக்கின்ற சாது அவர்களினால் இது கட்டவிழ்த்து விடப்பட்டு இதை அவர் ஒரு அவர் தந்த விகாரைக்கு கீழே கொண்டு வந்து அதை ஆட்சி செய்வதற்கான சில விடயங்களை அவர் எத்தனித்துக் கொண்டிருக்கின்றது நாங்கள் அறிகின்றோம். இருந்துட்ட போதிலும் இதை அரசாங்கம் வன்மையாக கண்டித்து அது தொல்பொருள் நிலையம் என்றால் தொல்பொருள் நிலையத்துக்கு சொந்தமான 30 ஏக்கர் காணியையும் அவர்கள் எடுத்துவிட்டு மீதமாக இருக்கின்ற சனங்களை அவ்விடத்தில் இருப்பாட்டுவதற்கான சகல நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஆனால் இந்த உத்தியோகத்தில் அரசு உத்தியோகத்தில் கூறுகின்றால் யாரும் இதை எடுக்க மாட்டார்கள் நம்புவதற்கு எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால் பிரதேசத்தில் இருக்கின்ற பிரச்சனையை பார்க்கின்ற போது ஓடி ஓடி அளக்கின்றார்கள், ஓடி ஓடி அந்த மக்களை விரட்டுகின்றார்கள், மக்களை லாக்டவுன் பண்ணுகின்றார்கள். இப்படியான கெட்ட செயல்களை பார்க்கின்ற போது நாங்கள் எவ்வாறு இவர்கள் நம்புவது? இந்த பகுதியில் இருக்கின்ற அண்டைய தினத்தில் தொல்பொருள் கூறுகின்றது, இந்த சட்டம் சொல்லுகின்றது, எங்களுக்கு 61 ஆம் ஆண்டு 51 ஆம் ஆண்டு சட்டங்கள் 2 கெசட்டை வெளியிட்டிருக்கின்றது. 2 கெசட்டின் ஊடாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 2 கெசட்டிலும் சொல்லப்படுறவரையும் 51 ஆம் ஆண்டு கெசட் 72 ஏக்கரையும் 61 ஆம் ஆண்டு கெசட் 30 ஏக்கரையும் கூறுகின்றது. அப்படி என்று சொன்னால் இவர்கள் இந்த 2 கெசட்டையும் வைத்துக் கொண்டு அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற 51 ஆம் ஆண்டு கெசட்டை தான் இவர்கள் கையில் எடுத்து அளவீடு செய்ய வேண்டிய ஒரு நியாயமான எங்களுடைய கோரிக்கை இருக்கின்றது. இருந்துட்ட போதிலும் இந்த அவசர அவசரமாக ஓடி ஓடி இந்த சேவையை பண்ணுவது எதற்காக இருந்தாலும் இவருடைய கேள்விக்கு எந்த விதமான பதில் தருவதற்கும் யாரும் தயார் நிலையில் இல்லாமல் போலீசாரை கொண்டு எங்களை அடக்குகின்றார்கள். ஆனால் போலீசார் என்ன செய்வது? அவர்களும் இவ்விடத்தில் இருக்கின்ற போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவர்கள் கடமையை செய்கின்றார்கள். நாங்கள் கொரோனாவால் கஷ்டப்பட்டு போலீசாரால் கஷ்டப்பட்டு இந்த ஊரை எப்படி பாதுகாப்பது என்பதில் பாரி ஒரு சவாலை சிக்கலை நாங்கள் இருக்கிறதை நாங்கள் காண்கின்றோம். இருந்தாலும் உண்மையிலே பொத்திவிழாவில் இந்த இளைஞர்கள் இதற்கு முன்னுதாரணமாக இருக்கின்றார்கள். உங்களுடைய அதாவது இந்த மோனூலாக பார்க்கின்ற சகோதரர்கள் முடியுமான உதவிகளை எப்படியெல்லாம் உங்களுடைய தொடர்பு இருக்கோ அப்படி அவ்வாறு நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி இதற்கான ஒரு ஒழுங்கான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று கேட்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறுகிறேன். இப்பொழுது நாங்கள் பொத்திவில் இருக்கின்ற சட்டத்தரணிகள் குழுவிடம் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். அந்த வகையில் எமது பொத்திவில் சட்டத்தரணி அவர்கள் முனாசின் அவர்கள் சந்திக்க காத்திருக்கின்றோம். இப்பொழுது அவரிடம் கலந்து கொள்வதற்காக இதில் என்னண்டா முக்கியமான விடயத்தை நான் சொல்ல வருகின்றேன். மெக்கியாவலி சொல்றார், தன்னை தாயை கொண்டவன மனிதன் மன்னித்தாலும் தனது நிலத்தை அபகரித்து மன்னிக்க மன்னிக்க மாட்டான்னு சொல்றார். அது என்ன சொல்ல வர்றாருன்னா நிலத்துக்கான பெருமதியை மக்கள் அவ்வாறு கொடுக்கின்றார்கள் என்று. அந்த அடிப்படையிலே அரசாங்கம் வந்து சட்டத்தை ஆக்குவது அரசாங்கம் தான். அந்த சட்டத்தை அந்த அரசாங்கம் மதிக்காமல் விட்டால் அங்கு அராஜகம் தோன்றும் என்று நாங்கள் கூறுகின்றோம். அது அராஜக நிலைமை. இங்கே 2 கெசட் நோட்டிஃபிகேஷன்கள் இந்த நிலம் சம்பந்தமாக முதுமாக விகார நிலம் சம்பந்தமாக 2 கெசட் நோட்டிஃபிகேஷன் வெளியாகிறது. ஒன்று 1951 ஆம் ஆண்டு ஒரு கெசட் நோட்டிஃபிகேஷன், 2வது கெசட் நோட்டிஃபிகேஷன் 1965 ஆம் ஆண்டு. முதல் கெசட் நோட்டிஃபிகேஷன் 72 ஏக்கர் 2, 2வது கெசட் நோட்டிஃபிகேஷன் 30 ஏக்கர் 2 ரூட்டும் 3% சொல்லியும் வந்தது. அப்போ எப்போ சட்டம் எங்கே எந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் வலு கொண்டு நாங்கள் ஆகி பண்ணோம்னு சொன்னால் முதலாவது கெசட் நோட்டிஃபிகேஷன் ஒரு லேண்டுக்கு வந்து இன்னொரு கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்தால் அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் தான் சட்ட வலு உள்ளது. எனவே அந்த கெசட் நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் அளக்கப்பட வேண்டிய நிலம் வந்து 30 ஏக்கர் மாத்திரம், 30 ஏக்கர்களோடு நின்று விட வேண்டும். எனவே 30 ஏக்கருக்கு மேலே சேவை டிபார்ட்மெண்ட்டுக்கு அளக்க கோருவதற்கு டிஎஸ்சிக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஏனென்றால் ஒரு காணியை சேவையர் அளக்கப் போகின்றார் அந்த உறுதிக்கு உட்பட்ட காணியை தான் நாம் அளக்க வேண்டும். உறுதிக்கு வெளியில் போய் அளக்க முடியாது. அவ்வாறு இருக்கையில் சட்ட வலுவான கெசட் நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் 30 ஏக்கர் இருந்தால் அந்த 30 ஏக்கர் அளவு சேவையருக்கு விஷயம் போட வேண்டும். எனவே அந்த கடிதத்தில் முதலாவது டிஎஸ் பிரதேச செயலாளர் இந்த மக்களில் காணியின் பாதுகாப்பாளர் இருந்து அவ்வாறு கையப்பது கையப்பம் விட்டது சட்ட விரோதமானது, மக்களுடைய ஒரு அராஜமான நடவடிக்கையாக நாங்கள் காணுகின்றோம். அந்த கையப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இங்கே நாங்கள் யாருமே இங்கு அரசியல் செய்ய வரவில்லை. மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு சட்டபூர்வமான முறையில் நாங்கள் இப்போ மக்கள் போராடுகின்றார்கள். அதுக்குரிய தலைமைத்துவங்களை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். இன்னொரு விடயம் நாங்கள் பார்க்கின்றோம். விசேஷமாக அந்த அததரணை ஹிருகொண்ட நியூஸ் இதுகளெல்லாம் பார்த்தா மூதுமகாவிகாரம் என்று சொல்லி கொண்டு போகின்றார்கள். நான் சிங்கள சகோதரர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வருகின்றேன். அது ஒரு
ஆர்க்கியோலஜிகள் இம்பார்ட்டன்ட் ஆன இடம், அதாவது தொல்பொருள் திணைக்களத்துக்கு ஒரு இடம். அங்க பஞ்சலை என்ற விடயத்தை கொண்டு வர முடியாது. பஞ்சலைக்கு காணியே இல்லை. அங்க இருக்கிற பஞ்சலை கூட சட்ட விரோதமான முறையில் குடியேறிய இடம் அது. அவருக்கு அதாவது வந்து சட்டம் சம்பந்தமாக ஒரு விடயம் குறிப்பிட வேண்டும். அதாவது தொல்பொருள் சம்பந்தமான இடம் சம்பந்தத்திலே தொல்பொருளுக்கு தெரியாமல் அங்கே ஒரு செங்கலை கூட நகர்த்த முடியாது சட்டம் இருக்கின்றது. அவ்வாறு இருக்க எவ்வாறு இந்த விகாரை கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது? அது அதுதான் நாங்கள் சொல்ல பார்க்கின்றது என்றால், இந்த நாட்டில் சட்டங்கள் அனைத்து பார்லிமெண்டால் இயற்றப்படுகின்றது. வெளிநாட்டுகளிலிருந்து இயற்றிய சட்டத்தை இங்கே அமுல் வளர்த்துவதில்லை. அந்த அடிப்படையில் இலங்கை நாட்டிலே உருவாக்கப்பட்ட, அதாவது யூடிஏ சட்டமண்டலம் இருக்கிறது, அந்த சட்டத்தின் பிரகாரம் ஒரு சட்டத்தை அமுல் நடாத்த வேண்டியது அரசாங்கம். அந்த அரசாங்கம் சட்டத்தை உருவாக்கி சட்டத்தை முறியடிக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதுதான் அந்த நாட்டு அராஜகம் நான் கூறுகின்றேன். மற்றும் நான் ஒரு செய்தியை கூறுகின்றேன், இது ஒரு வணக்க ஸ்தலம் அல்ல. அதாவது புதைப்பொருள் இருக்கின்ற இடம் ஒரு தொல்பொருள் பிடிக்கும் வந்து ஒரு வணக்க ஸ்தலமாக இல்லை. அது ஒரு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் அந்த இடம். அதற்கு ஒரு சில ஆமந்தூர்கள் வந்த இடம் உரிமை கோர முடியாது. அது எல்லோருக்கும் சொந்தமானது, அது எல்லோரும் மக்களும் பாதுகாக்கணும். இன்னும் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், வடக்கு கிழக்கு பிரதேசத்திலே பாதுகாக்கப்பட்ட ஒரே ஒரு இடம் ஆர்க்கியோலஜி, அதாவது புதை தொல்பொருள் இடம் என்று சொன்னால் புத்தியில் பிரதேசத்தில் மாத்திருந்து பாதுகாக்கப்பட்டது. என்ன காரணம்? இங்கு வந்து விடுதலை புலிகள் போன்ற இயக்கங்கள் வந்து இதை அழிக்க முடியாமல் இருந்தது. காரணம் என்றால் முஸ்லீம் மக்கள் இங்கு இருந்ததனால் அது பாதுகாக்கப்பட்டது. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இங்குள்ள முஸ்லீம் மக்கள் தான் இந்த இடத்தை பாதுகாத்தார்கள். நாங்கள் அழிக்க வேண்டிய தேவை இந்த முஸ்லீம் மக்களுக்கு கிடையாது. ஆக இந்த மக்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும். எப்போதுமே நாங்கள் அறிந்த வகையில் ஒரு இடத்தை அளப்பதற்கு மக்கள் ஆட்சேபனை தெரிவித்தால் சேவை டிபார்ட்மெண்ட், அதாவது நில அளவு திணைக்களம் போய் அதை ரிப்போர்ட் பண்ண வேண்டும். அங்குள்ள மக்கள் ஆட்சேபிக்கின்ற அளக்க முடியாதது. ஆனால் இங்கு நிலைமை வேறு. முப்படைகளை கொண்டு போட்டு பலாத்காரமாக அளக்க முயல்வதானது ஜனநாயகம் இங்கு கிடையாது. மக்களுக்கு நாட்டில் உள்ள எந்த நிறுவனத்திலையும் நம்பிக்கையில்லா நிலைமை உருவாகியுள்ளது. எனவே இந்த விடயத்திலே அரசாங்கம் சில தேர்தல் நோக்கங்களை வேறு மேற்கொள்ளுங்களுக்காக இந்த வாரம் நடவடிக்கை செய்யாது. மக்களின் உரிமைகளை மதித்து, மக்களுடைய காணி உரிமைகளை மதித்து, வாழ்வு உரிமையை மதித்து நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே ஜெயபூமி அந்த சொல்லப்படுகிற 30 ஏக்கர்கள் கூட கிட்டத்தட்ட 46 குடும்பங்களுக்கு ஜெயபூமி உறுதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த என்ன உறுதி? அது ஜெயபூமி உறுதி என்பது இந்த நாட்டிலே சேவை டிபார்ட்மெண்ட்ல அளக்கப்பட்டு அந்த அளக்கப்பட்ட காணிகளுக்கு இந்த நாட்டில் அந்த நாட்டிலே அந்த காலத்திலிருந்து ஜனாதிபதி அவர்கள் கையப்பட்டு உறுதி வழங்கி உள்ளார்கள். அதுதான் வலுவானது. அந்த உறுதி வழங்கும் போது என்ன நில, அதாவது நில புராவித்யா தொல்பொருள் திணைக்களமும் அடையாளப்படுத்தித்தான் இந்த இடம் என்று சொல்லித்தான் அந்த நிலம் வழங்கப்பட்டது. அவ்வாறு ஒரு ஜெயபூமி உறுதியை வழங்கிவிட்டு மீண்டும் அராஜகமாக அந்த இடங்களை பறிக்க முடியாது. எனவே இங்கு மற்றது புதைப்பொருள் இடத்துக்கு என்னத்துக்கு மக்கள் இடம் என்ன செய்யறதுக்கு அங்கே நான் தேவை இருக்கு, என்ன அவசியம் இருக்கு? அதை பாதுகாக்க வேண்டிய தேவை தான். அங்கே இன்னும் மக்களை ஒழுப்பு இன்னொருத்த தேவை போக வேண்டிய தேவை இல்லை. ஆக இந்த நில அளவை 70 ஏக்கர் அளந்தது சட்ட விரோதமான இல்லாத காணி அளந்திருந்தார்கள். அதாவது நியாயமான மக்களுடைய நியாயமான சந்தேகங்களுக்கு அரசாங்கம் பழி தர வேண்டும். இங்கு இல்லாத காணி ஒன்றை அளந்து மக்கள் பக்கத்தில் பாதிய ஒரு அச்ச நிலைமையை சந்தேகத்தையும் தற்போது இந்த அரசாங்கம் எடுத்துள்ளது. எனவே இந்த நிலைமைகளை போக்கி மக்கள் வாழ்வதற்கு இந்த நாட்டிலே எங்களுக்கு போவது வேறு இடம் கிடையாது. மக்களுக்கு இந்த மக்கள் இந்த நாட்டிலே வாழ வேண்டும், வேறு இடங்களில் வாழ முடியாது. இந்த நாட்டு பிரஜைகள் ஆண்டாண்டு காலம் வாழ்ந்தோட பிரஜைகள் இவருடைய நிலவுரைகளை மதித்து அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். பார்மிக்கு பின்ன துணி செலூம ஜாத்தியின் மம விஹாரஸ்தான மங் அணு ஏகே வர்ஷே இந்தலா மே மூதுமா விஹாரே விஹாராதிபதி கட்டுவித்து கலா ஏ கட்டுவித்து கரண அவஸ்தாவை மம இந்த வசர பகலவாக் பமன வேணும் உள்ள அருகாமி விஹாரஸ்தானினும் மேயாவே மட்டும் நித்தர உரேங்குரட்ட நித்தர நித்தர கெட்டனவா
මම මේ අවස්ථාවට පැමිණියේ ලේකම්තුමා හමු වෙන්න. නමුත් මම දන්නේ මෙතන ව්‍යසනයක් තියෙන බව මම අතර මම දන්නේ. මට හරි සංවේගයි මොකද අපි මම මුදමාරි ඉන්නකොට ඉන්න කාලේ මේ අය ගෙන් මම දානේ ඊළඟට මට ආරක්ෂාව ලැබුණු නිසා මම ආපහු නැවත මම පොතුවිල් ප්‍රදේශයට පාගමනින් ගිහිල්ලා ආපහු මට මෙතෙන් එන්න අවස්ථාව මගහැරලා යන්න බැරි නිසා මම ආරක්ෂාව අරගෙන ආරක්ෂාංශයට දැනුම් දීලා මම මෙතෙන්ට ආවේ ඔබතුමාලා වෙනුවෙන් අද හදිසියේ නමුත් මම මේ ස්ථානට ආවේ ඔය අයගේ කටයුතු මේ ලේකම්තුමාත් එක්ක අපි කටයුතු සාකච්ඡා කරලා දෙමු කියන අද පරම මුඛ්‍ය පරමාර්ථයෙන් ආවේ නමුත් මේ අවස්ථාවේදී දැන් අපි දැන් මේ වෙනකොට අපි නිවස් වලට ගිහිල්ලා අපි නැවත යම් දිනයක් දීලා අවශ්‍ය කටයුතු කරදීමට අපි ශාසනාලයෙන් යුතුව සිහිපත් කරනවා දැන් කලබල වෙන්නේ නැතුව අපි විහාරස්ථානයේ මම උල්ලේ විහාරස්ථානයේ වෙනුවෙන් මේ දේශපාලනයෙන් තොරව මම එකක් මතක් කරන්න ඕන මම දේශපාලනයෙන් තොරව අපි මේ කටයුත්ත අපි ශාසනාලයෙන් මම උල්ලේ විහාරස්ථානයේ වෙනුවෙන් ඔයාට මම පුණ්‍යානුමෝදනා කරනවා ඒ වගේම විශේෂයෙන් ප්‍රාදේශීය ලේකම්තුමා ඒ වගේම අපේ ආරක්ෂක ශීලූම ආරක්ෂක නිලධාරි මහත්වරුන් ඉන්නවා අපි එතුමාලත් එක්ක දැනට සාමකාමීව කටයුතු කරනවා කියන මුඛ්‍ය පරමාර්ථ අපේ ස්ථානාධිපතිතුමා ඉන්න පොලිස් ස්ථානාධිපතිතුමා අද අපි කලබලයක් නොකර නැවත යම් දිනයක් දෙනතුරු නැවත අපි එකතු වෙලා සාකච්ඡා කරමු කියන සංවේගයෙන් මතක් සිහිපත් කරනවා ඔබ සියලු දෙනාටම සම්මා සම්බුත් සරණයි ස්වාමීන් වහන්සේ මේ ප්‍රශ්නේ ගැන ඔබතුමා ඒ කාලේ ඉඳලා අපිට මේ හරියට හරි දැනට තියෙන තත්ත්වය තමයි හරි පොඩ්ඩක් අහගන්නකෝ මට මයික් වලට මේව කරන්න එපා මම මොකද මම පොලිස් නිලධාරියෙක් නේ ඔය පොඩ්ඩක් පහත් කරන්නකෝ හරිද මම ඇත්තටම මෙච්චර වෙලා ඔයාලත් එක්ක නීතියේ මනුස්සත්වයෙන් මම වැඩ කරන්නේ හරිද දැනට තියෙන තත්ත්වය අක්කර 30 භූමි සීමාවට තමයි ගල් දාන්නේ ඒකින්ද කවුරුත් ඒකට බය වෙන්න එපා කිසි ස්ටෙප් එක ගන්න එපා අපි කියන්න කැමති කිසි ස්ටෙප් එක ගන්න එපා ගල් දාන්න දැන් ඊයේ පෙරේදා කතා කරනකොට ගල් දාන්න කතාව ඔබතුමාලා කතා කරලා මම රජයේ නිලධාරියෙක් විදිහට මම කියන දේ ඔයාලා පිළිගන්න ඕන පිළිගන්න නැත්නම් මොන දෙයක් කරන්නේ මම හරි ඒ DG හරි DS හරි ඔය ඒ කට්ටිය නැති වුණාට ඒ වගේ කෙනෙක් අපිට ඉතිරලා නැහැ නේ ස්වාමීන් වහන්සේ අපි බාර ගන්න කියලා ස්වාමීන් වහන්සේ ඔබතුමා ඒ කාලේ ඉඳලා අපිට හරියට සපෝට් එක දෙනවා අපිට ඔබතුමා වගේ හොඳ එක්කෙනෙක් මේ පන්සලට එන්න ඕන කියලා අපි හිතලා ඉන්නවා ඒ වගේ මේ මෙච්චර මේ ප්‍රශ්නේ ඔක්කොටම එයා තමයි වගකීමක් කියන්නේ මේ ඉන්නේ හාමුදුරු නෑ නෑ අපේ ශාසනේ මේ ශාසනේ අපි ඔක්කොම එකයි ඔව් ඒ හාමුදුරුවෝයි මේ හාමුදුරුවෝයි පාන මහන්දුරුවෝයි අපි එහෙම කරන්නේ නැහැ ශාසනේ ඔක්කොම එකයි මුකුත් ප්‍රශ්නයක් වෙන්නේ නැහැ කියලා මම පොරොන්දු වෙනවා ඒක හරි දැන් අද උදේ 9 මාට මෙතන අපිට රැස්වීමට එන්න කියලා කිව්වා අපි ඒ නිසා තමයි අපි එතන බලලා හිටියේ නමුත් අපිට කියන්නේ නැතුව අපි කියන්නේ අපි මෙතන වාඩි වෙනවා ප්‍රශ්නයක් නැහැ ජීයට එන්න කියලා ජීයට එන්න කියලා මගේ මනසකම තමයි කියන එක ඔස්තුමා එක ප්‍රශ්නයක් මම අහන්නේ දැන් ගල දාන්න කතාව ඊයේ ඔබතුමා කතා කරලා නැහැ දැන් අද කියනවා ඔබතුමා ඒ වගේ තමයි ස්ටෙප් බයි ස්ටෙප් මූව් වෙනවා ඒගොල්ලෝ මම මේ ප්‍රශ්න අහන කෙනා සාමය ආරක්ෂක නිලධාරියා විදියට තමයි මම කටයුතු කරන්නේ ඔස්තුමා එක ප්‍රශ්නයක් අහන්නේ මම අපි මේ දිසාවෙ මාද එන්නේ නැනේ ඔව් දිසාවෙමයි එවිල්ලා අපි මේක නේද රේල්වේ කණ්ඩායම් අල්ලන්නේ පොඩි නෑ
ಪ್ರಾದೇಶಿಕ
ये क्या हो रहा है?
ദുരഘടന മാർഗം കഥാകാരത്തിൽ അവിടെ തന്നെ എക്കോ മെത്തേഡ് എന്തോണ് എല്ലാം മൂന്നിട്ട് മൂന്നൊക്കെ ആണോ അപ്പൊ കേതരണ്ട് നെത്താൻ അപ്പി ഒപ്പത്തുമ ദിശാപരിതുമാ എന്നൊക്കെ കാപ്പിക്കത്തിൽ ഇന്നോ എവിടെ തന്നെ അതെ എലി പറയാണ്ട് എലി വലിയ പാടുമോ അത് പാടും അതെല്ലാം കാട്ടും കൂടെ ചടന്ന കാട്ടും ഊരെ നിക്കി ഊരെ നാങ്ങളിപ്പോഴത് കാണക്കൂടി എവിടെ മാറുന്നത് പൊത്തിവില്ല പ്രദേശ സേവനത്തിലെ നാങ്ങൾ വന്നപ്പോഴത് അങ്ങേ പത്ത് പേർ കൊണ്ട കുഴുവെ അനുവദിച്ചാൽ ആണാൽ അപ്പോഴും കൂടെ പല ശ്രമങ്ങൾക്ക് മത്തിലാണ് ഞങ്ങൾ അനുവദിച്ചപ്പോഴത് പല തീരുമാനങ്ങൾ എട്ടപ്പെട്ടിരുന്നാലും ആണാൽ ഇങ്ങേ മുഖ്യമാണ് നബർ ഇങ്ങനെ പറയപ്പെടുക അതായത് പൊത്തിവിൽ പ്രദേശ സേലാളും അതേപോലെ ഉദവി സേലാളും ഇങ്ങേ ഇല്ലേ ഇവരാണ് നിലമികളിൽ ഇപ്പോൾ മക്കൾ തിരൾ തിരളാക ഇങ്ങേ കാണക്കൂടിയത് ഇങ്ങേ നടക്കുന്ന പ്രച്ചനയിൽ പാർക്കിൻ്റെ പൊഴുത് ഉണ്മയിൽ ഇത് ഒരു പെരിയതൊരു പോരാട്ടമായി ഇപ്പോഴത് ഇന്ന് വെള്ളിക്കിഴമയും കൂടെ പാറാമൽ മക്കൾ ഇന്ന് ആർപ്പാടത്തിൽ ഈടുപാട്ടിരിക്കുന്ന തനത് ഇരിപ്പിടങ്ങളെ കോരി ഇപ്പോഴത്തെ ഇങ്ങേ മക്കൾ തനത് ആർപ്പാടത്തിൽ ഈടുപാട്ടിരിക്കുന്നവർ എനിവേ ഇന്ന് ഇവിടം ഏതാവ ഒരു തീരുമാനം എട്ടപ്പെടും വരെയും നാങ്ങൾ ഇന്ന് ഇടത്തെ വിട്ട് നഗരമാട്ടം എന്ന ഒരു കോട്പാടിലേ മക്കൾ ഇപ്പോൾ ഇരുന്ന് കൊണ്ടിരിക്കുന്നവർ എനിവേ ഇനി മികവും തിരളാണ് മക്കൾ സ്വല്പണാൽ കൊത്തി കൊത്തിവിൽ ഇപ്പോഴത് മക്കൾ ഒട്ടുമൊത്ത മക്കളാണ് ഇപ്പോഴത് ഒട്ടുമൊത്ത ഫത്തിയിൽ മക്കളും കൂടെ ഇപ്പോഴത് ഒട്ടുമൊത്ത ഫത്തിയിൽ മക്കളും ഇപ്പോഴത് ഇങ്ങ് ഒന്ന് ചെന്നിട്ടിരിക്കുന്ന ഇതേ ഇപ്പോഴത് കാണക്കൂടുതലായിരിക്കുന്നത് ഇപ്പോഴത് മികവ് ഭാരിയ പോരാട്ടം ഇങ്ങ് ഇടംപെട്ടിരിക്കുന്നത് ഉണ്മയിലെ മികവും ഒരു ശ്രമമാണ് ശ്രമത്തിന് മധ്യ കാണക്കൂടിയത് മക്കൾ ഇപ്പോഴത് മികവും കൊണ്ടിരിക്കുന്നത് മൊത്ത ഊർ മക്കൾ ഇപ്പോഴത് ഒന്നാക എത്തിരണ്ട് ഇപ്പോഴത് ഇതിന്റെ കലവറത്തിൽ ഈടുപാട്ടിരിക്കുന്നവർ ഉണ്മയിൽ ആർപ്പാടത്തിൽ ഈടുപാട്ടിരിക്കുന്നവർ മണിക്കവും കലവറം മണിക്കവും ആർപ്പാടത്തിൽ ഈടുപാട്ടിരിക്കുന്നവർ എനിവേ ഇന്ന വിടയങ്ങളെ പാർക്കിൻ്റെ പൊഴുത് തനത് ഉരുപ്പുക്കാകെ ഇവരെ പോരാടുകൾ എന്ന വിടയത്തെ നാങ്ങൾ ഇപ്പോഴും ഉങ്ങൾക്ക് കൂറിക്കൊണ്ട് വരുന്നുണ്ടോ എനിവേ ഇന്ന് ഇടംപെടുക ഇന്ന വിടയം ഉണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ ഒട്ടുമൊത്തമാക നിങ്ങൾ കാണക്കൂടി അറിയേണ്ടത് എനിവേ തനത് ഇരുപ്പൈ വേണ്ടിയ ഇവർ ഇപ്പോഴത്തെ ഇന്ന് പോരാട്ടത്തിൽ ഈടുപാട്ടിരിക്കുന്നവർ എനിവേ ഇവരുടെ തീരു എട്ടപ്പെടും വരേക്കും താങ്കൾ ഇന്ന് എടുത്തി വിട്ട് നഗരമാറ്റം എന്ന ഒരു തനത് തെളിയിൽ ഇരുന്ന് കൊണ്ടിരിക്കുന്നവർ എനിവേ അനവരും എന്ത് ഇതൊക്കെ ഒത്തുതീർപ്പ് വഴങ്ങ വേണ്ടും എന്നത് ഇവരുടെ അളവായിരുന്നു കൊണ്ടിരിക്കുന്നത് ഇപ്പോഴത്തെ മക്കൾ പൊത്തി മുഴു പൊത്തിയിലുമേ ഇങ്ങ് ഒന്നു കൂടിയിരിക്കുന്നത് തനക്കാ ഒരു ഇപ്പോഴത് മറ്റൊരു സംഭവം ഇടപെട്ടിരിക്കുന്നത് ഒരു പെണ്ണൈ ഒരു പോലീസ് അധികാരി താക്കിയ സംഭവം ഇടപെട്ടിരിക്കുന്നത് ഇപ്പോഴത് അങ്ങേ ഒരു പെണ്ണൈ താക്കിയ സംഭവം ഇടപെട്ടിരിക്കുന്നത്
சம்பவம் போலீஸ் பாதுகாப்பு பிரிவினர் பெண்களை அடித்து துன்புறுத்த காட்சி இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. பாதுகாப்பு படையினர் கூட பெண்களை மிகவும் கண்டிக்கின்ற விதம் வண்டியை வன்மையாக கண்டிக்க வேண்டிய விதமாக இருக்கிறது. எனவே இப்பொழுது நீங்கள் காணக்கூடிய ஒட்டுமொத்த பொத்துவில் சனமும்மை மக்களும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றார்கள். தனது உறுப்பிடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கிக்காகவே இப்பொழுது ஒன்று கூடியிருக்கின்றார்கள். எனவே பொத்துவில் பிரதேச செயலத்துக்கு முன்னால் இவ்வாறு ஒன்று கூடியிருக்கின்ற மக்கள் தனக்கென ஒரு தீர்வு கிடைக்கப்பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கிலேயே அந்த பொத்துவில் பகுதி ஆறு பகுதியை சேர்ந்த மக்கள் தனது இருப்பிடம் தொலைந்துவிடக்கூடும் என்ற அந்த அச்சத்தில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே இதை நாங்கள் உண்மையில் மிகவும் மனவேதனை அளிக்கின்றது. தாங்கள் இருப்பிடத்தை இழப்பதற்கு மற்றவர்களால் எவ்வாறு தூண்டப்படுகின்றார்கள் என்ற ஒரு சம்பவம் ஏற்படுது. மிகவும் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கின்றது. అది మౌలే ఇన్వాడే இப்பொழுது பாதுகாப்பு படையினராலும் கூட மிகவும் அச்சுறுத்தல் இங்கே ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இணைந்திருக்கின்றோம் பொதுவில் பிரதேச செயலத்துக்கு முன்னால் இணைந்திருக்கின்றோம். ஒரு மாபெரும் விடயம் என்னவென்றால், பொதுவில் பிரதேசத்தில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனையாக பொதுவில் பிரதேச செயலாளர் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த பொதுவில் பகுதியில் இருக்கின்ற பிரதேச செயலாளர் இன்று லீவு என்று கூறப்படுகிறது. இதற்கான காரணம் என்ன? ஏற்கனவே நேற்று மண்மலை பகுதியில் பொதுவில் பிரதேச செயலாளர்கள் கூறப்படக்கூடிய இன்றைய நாள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வரும் என்று கூறப்பட்டு இருந்தாலும் இதற்கான தீர்வு இன்று கிடைக்கவில்லை. பொத்துவில் பிரதேச செயலாளர் இன்று லீவு என்று கூறப்படுகிறது. அதே போன்று உதவி பிரதேச செயலாளர்களும் இன்று லீவு என்று அறிய கிடைத்திருக்கிறது. ஆனால் பொத்துவில் இருக்கின்ற மண்மலை பிரச்சனை இங்கே சூடுபிடித்துக் கொண்டிருக்கின்றது. அதிகமான மக்கள் தற்பொழுது வீதியில் இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான பிரச்சனையில் எவ்வாறு தீர்த்து வைப்பது? இதற்கான பிரச்சனை யார் தீர்த்து வைப்பது? ஆகவே உடனடியாக இதற்கான தீர்வினை இங்கே கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அதிகமான மக்கள் தற்பொழுது வீதியில் இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரச்சனை ஒரு பெரிய ஒரு பூராகரமான ஒரு பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே சம்பந்தப்பட்டவர்கள் இவ்விடத்திற்கு உடனடியாக விஜயம் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை என்று பாராது, வெயில் என்று பாராது, அதிகமான எங்களுடைய பெண்கள் இவ்விடத்திற்கு வருகை தந்திருக்கின்றார்கள். ஆகவே இவ்விடத்தில் வரைய தந்திருக்கின்றார்கள். இந்த பெண்களுடைய பிரச்சனை, இந்த பொத்தையினுடைய பிரச்சனை, எங்களுடைய வெளியில் இருக்கின்ற அரசியல்வாதிகள், எங்களுடைய வேறு வெளியில் இருக்கின்ற ஊர் மக்கள் இவ்விடத்திற்கு வர வேண்டும். எங்களுடைய அரசியல் தலைமைகள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். இந்த பொத்தியில் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும். இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்காத இடத்து இங்க பொத்தியில் பாதியில் பாரிய ஒரு பிரதேச நெருக்கடியை சந்திக்க வேண்டிய ஏற்படும். இது எமது மக்களுக்கான பிரச்சனை. ஒரு போலீஸ் அதிகாரி கூட இவருக்கான இந்த பெண்ணுக்கு அங்கே அடித்திருக்கிறார்கள். இங்கே பாரியோடு
வன்முறைகள் இங்கே இடம் பெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே தயவு செய்து இவனத்திற்கு எமது போலீஸ் நான் எலும்பி வரக்குள்ள முழங்க கண்குருவத்தை இடிச்சுப்பட்டான். இந்த தலையில் எனக்கு கடுக்குது, எனக்கு கண் வாங்குது. இப்போதும் தள்ளல, இப்போ தள்ளல, காலையில் நடந்தான். எனக்கு வருத்தம், எனக்கு நடக்க முடியல, எனக்கு கண்ணும் எனக்கு தெரியுதில்லை தெளிவாக. சரியா நம்ம அது முழங்கையால இடிச்சு போட்டேன். எனக்கு பேல செய்யல. அத்தமேரிய போலீஸ் உத்தியோகங்களை அடிப்பதாக இங்கே கூறப்படுகிறது. நாங்கள் தொடர்ந்து எங்களது பொதுமக்களோட நாங்கள் எங்களுடைய பெண்களும் மண்மலை பகுதியில் இருந்து இவ்விடத்துக்கு பிரதேச செயலாளர் அலுவலகத்துக்கு இங்கே விருந்திருக்கின்றார்கள். ஆனாலும் இங்கே பிரதேச செயலாளர் இல்லை. இதற்கான காரணம் என்ன? வெளியூரில் இருக்கிற தயவு செய்து அரசியல் தலைமைகள் அரசியல் மறந்து இவ்விடத்துக்கு வர வேண்டும். இந்த இதுல வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து சரியான ஊழல்கள் இருக்கின்றது. இந்த ஊழல்கள் வந்து எப்படின்னு சொன்னா, இந்த ஊழல்கள் வந்து இந்த வெட்டக்காரங்களை இந்த பிரச்சனை போராட்டத்துக்காக வெட்டக்காரங்க கொண்டு போட்டு மாதிரி வெட்டக்காரங்க கொண்டு போட்டு இந்த ஊழல அவர் தலைமறுவாயிட்டார். அவர் எப்படி சென்றோம் இந்த போராட்டம் நாங்கள் ரிப்பார்ட்ட போறது இல்லை. இந்த போராட்டம் நாங்கள் தேடி தொடங்கி கொண்டு இருப்போம். அவர் முன்னிலை வந்து நிக்கணும் கட்டாயம் எங்களுக்கு. இல்லாட்டி நாங்க அவர் ஊருக்கு தேடி போய் அவரை பிடிச்சி நாங்க சட்ட வேண்டிய நிலைமை வரும். இந்த மக்களுக்காக நாங்க உசிரையும் கொடுப்போம். நாங்க போராடி கொண்டே இருப்போம். படுத்து 24 மணி நேரம் ராணாமி ஆரண்டு பார்த்து அவருக்கு கட்ட நடவடிக்கை எடுத்து போறான். நீ சொல்லுங்க முடியாது. பெண்கள் அத்துமீறி ஏன் நுழைறாங்க? நுழைறாங்க, வன்முறை செய்யறாங்க. ஜனாதிபதி எல்லாரும் பெண்களுக்கு கனால் வலியும் மரணங்களுக்கு இது கோவுது. சிஷன் நீதி செய்யணும். உரமா வாட்புறுத்துறாங்க, எங்களை கனகாடு படுத்துறாங்க, தொட்டு பார்த்தாங்க. தாமே இந்த கையில ஓட்டு டிஎஸ்எங்க டிஎஸ் காலர் உழைச்சிட்டா தலைமறைவு காலவே இல்ல. மக்கள் ஏன் இப்ப துன்புறுத்துறாங்க? இதுக்கு நீதி தரணும், தந்தை ஆகணும். போலீஸ் பாதுகாப்பு போட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சு கூட்டி கூட்டி போச்சாங்க. இதுக்கு வருவாங்க. நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஒரு நீதி வழங்கணும். நாங்க தாழ்மையிலும் கேட்டுக்கிறோம், மக்கள் கிட்ட கேட்டுக்கிறோம். மக்கள் உதவி செய்யுங்க எங்களுக்கு. 65 ஆண்டு மக்களுடைய குற்றச்சாட்டுகளாக இருக்கின்றது.
இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் பொத்துவில் பிரதேச செயலாளர் எங்கே என்ற கேள்வி தற்பொழுது எழுந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பொத்துவில் பிரதேச உதவி செயலாளர் எங்கே என்ற கேள்வி தற்பொழுது எழுந்து கொண்டிருக்கின்றது. ஜிஏ எங்கே? அதிகமான மக்கள் எல்லோரும் இங்கே ஜிஏ கேட்டுக்கொண்டிருக்கின்றால் அரசாங்க அதிபர், ஆனால் அவரும் இவ்விடத்திற்கு வரவில்லை. பொத்துவில் மக்களுடைய பிரச்சனையை பார்க்க வேண்டிய பிரதேச செயலாளர்கள் இவ்விடத்தில் இல்லாமல் அவர் லீவு என்று கூறப்படுகிறது. ஆகவே இதற்குரிய பிரச்சனைகளை யார் தீர்த்து வைப்பது? இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள், இன்று வெள்ளிக்கிழமை ஜும்மா என்றும் பாராது அதிகமான மக்கள் இவ்விடத்திற்கு ஒன்று கூடியிருக்கின்றார்கள். பெண்கள் என்று பாராது, ஆண்கள் என்று பாராது, சிறு பிள்ளைகள் என்று பாராது, குழந்தைகள் என்று பாராது அதிகமான மக்கள் இவ்விடத்தில் பொத்துவில் பிரதேச செயலகத்துக்கு முன்னால் இவ்விடத்தில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிகமான ஏராளமான பொலிஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். மக்களுடைய குற்றச்சாட்டுகள் என்னவென்றால், மக்களுக்கு தெரியாமலே அங்கு அந்த இடத்தில் கல் போடப்படுகின்றன என்றும், அதுமீறி அது மாத்திரமல்ல அத்திமீறி அந்த இடங்கள் சுவீகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றும், ஆண்டாண்டு காலமாக பரம்பரையாக அங்கே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இடம் அத்திமீறி தற்பொழுது சுவீகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றும் குற்றம் சாட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இதற்கான பொறுப்பாளர்கள் எங்கே? நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம், தயவு செய்து இவ்விடத்திற்கு வந்து உரிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும். இதற்கான பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து வைக்காத இடத்து இந்த பிரச்சனை அதிகூடிய ஒரு பாரிய பிரச்சனையை இலங்கை பூராகவும் இந்த பிரச்சனை உருவெடுக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது. ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம், இந்த பொத்துவில் நடக்கின்ற பிரச்சனைகள் தயவு செய்து இனம் மதம் மொழி என்று பாராது, தமிழ் சிங்களம் முஸ்லீம் என்று பாராது அனைத்து மக்களும் ஒன்றுபட வேண்டும். அனைத்து உத்தியோகங்களும் இந்த மக்களுக்கான ஒரு நல்ல விடயத்தை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். நாங்கள் பார்த்தோம், எங்களுடைய இந்த இடம் மிகவும் ஒரு வெயில் அதிகரித்துக் கொண்டு சுட்டரிக்கின்ற இடமாக இருந்தாலும் இங்கே மக்கள் குழுமிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இதற்கான தீர்வுகளை வெளியில் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நண்பர்கள், வெளியில் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகள், அரசியல் தலைமைகள் இவ்விடத்திற்கு வர வேண்டும். இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை வழங்க வேண்டும். ஆமாம், எங்களுடைய வெளியில் இருக்கின்ற அரசியல்வாதிகள், இந்த அரசியல்வாதிகள் நீங்கள் யாரும் இதில் கட்சி சாயம் பூச வேண்டாம். ஏனென்றால் பொத்துவில் பிரதேசத்தில் அனைத்து பொத்துவில் இருக்கின்ற அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து இருக்கின்றார்கள். மாஷா அல்லாஹ், அது ஒரு வெற்றி என்று நான் கூற வேண்டும். எல்லா கட்சி உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து மக்களுக்கான பிரச்சனைகளை இவ்விடத்தில் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் வினயமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், வெளியூரில் இருக்கின்ற அரசியல்வாதி, பக்கத்தில் இருக்கின்ற அரசியல்வாதி, நல்ல உள்ளம் படுத்த தலைமைகள் பொத்துவிலுக்கு வர வேண்டும். பொத்துவிலுக்கான பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைக்காத இடத்து ஒவ்வொரு ஊராக இந்த பிரச்சனை பற்றி எரியக்கூடிய பாரிய நெருக்கடி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைப்பதோடு இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை சுமூகமாக அரசு அதிகாரிகள், நாங்கள் தற்பொழுது பொத்துவில் பிரதேச செயலகம் பிரதான வீதியில் அமைந்திருக்கின்ற இந்த இடத்திலிருந்து நாங்கள் இந்த லைவை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். செம்மொழி எஃப்எம் நேற்று, அது மாத்திரமல்ல நேற்று முன்தினம் கூட எங்களது நேரடி நிகழ்வுகளை நாங்கள் எங்களது மக்களுக்காக தந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே மாஷா அல்லாஹ் தொடர்ந்தும் எங்களது இந்த நிகழ்வுகள் பொத்துவில் பிரதேசத்திலிருந்து இடம்பெறும். எங்கே நடந்தாலும், என்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த பிரச்சனை உங்களுக்காக லைவ் மூலம் தருவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதையும் கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனைகள் இப்பொழுது தீவிரமாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுடைய போராட்டத்தை இன்னும் அவர்கள் மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நில அபகரிப்பை தடுக்கும் முகமாக இந்த விஷயம் சம்பந்தமா இப்ப ஜிஏ கிட்ட இந்த விஷயத்த கலைச்சிருக்கு. சரியான இப்ப அவங்க கல்லு போடுற இப்படி எல்லாத்துக்கும் ரெடி ஆகிதான் இருந்தவங்க. ஆக இப்ப எல்லா வேலையும் ஸ்டாப் பண்ணிருக்கு. நாங்க சொல்லிக்கிறேன், இன்னொரு தீர்மானம் வரும் வரைக்கும் நீங்க எதையுமே செய்யக்கூடாதுன்னு இப்ப ஸ்டாப் பண்ணிருக்கு. ஜிஏட நாளைக்கு ரெண்டாயிரம் மீட்டிங். சரியான ஜியோட நாளைக்கு ரெண்டரைக்கு மீட்டிங். சரியான இங்கே நாளைக்கு என்ன
இங்க பாருங்க இங்க நான் கேக்குறத கொஞ்சம் கேளுங்க இப்ப நாம வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் வரை கேளும்பறல்ல இருந்து நாம உட்கார்ந்திருந்தோம் இப்ப ஜியே வந்து போன்ல பேசினா சரியானே இப்ப அவங்க இன்னைக்கு கல்லு போற அளவுக்கு ரெடியா இருந்தாங்க மற்றும் இங்கே இருக்கிற டிஎஸ் அதாவது ஜிஏ அவர்களினால் எங்களுக்கான ஒரு இதை தந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக நாளை 2 மணிக்கு இதனுடைய அடுத்த கட்ட நகரம் என்பதை இருக்கு. நாளை பொதுமக்களுக்கான சரியான தீவை காண்பதற்கு இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நேரலையினூடாக இணைந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது விடைபெறுகின்றோம். அனைவருக்கும் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளை 2 மணி இது சம்பந்தமான கூட்டம் ஒன்று டிஎஸ் ஆபீஸில் நடக்கும். அதுவரைக்கும் வெயிட்.
நிப்பாட்டிருக்கு. சரியா நாளைக்கு 2 மணிக்கு மீட்டிங் இருக்கு. நாளைக்கு 2 மணிக்கு மக்கள் சார்பாக ஒரு தீர்மானம் எடுக்க மாட்டோம். இந்த வேலைகளை தற்பொழுது எந்தவித வேலைகளும் எந்தவித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட மாட்டான்ற மக்களை தெளிவாக கூற விரும்புகிறேன். இதன் பிரகாரம் அம்பாறை மீட்டிங் பிறகுதான் அடுத்த ஆட்டம் என்ன செய்யறவர் எங்கிட்ட சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்கள் நாளைக்கு இங்க இருக்கிற ஒரு சபையா சம்பந்தமாக ஒரு சபை ஒன்றிருக்கு. அதோட தொடர்பு கொண்டு பொதுமக்களோட தொடர்பு கொண்டு ஒரு அங்க போகக்கூடிய ஒரு 10 பேரை தெரிவு செஞ்சு நான் போய் அங்க எடுக்கிற தீர்மானத்தை உங்களுக்கு தெளிவாக நான் பள்ளிவாசல் ஊடாக இந்த மக்களுக்கு தெளிவுட்டு செய்வோம். ஆகவே தயவு செய்து நீங்க எல்லாரும் கலைந்து கொண்டு வீடு வீடுக்கு செல்லுமாறு நான் போகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். முடிக்கும்